வாட் இஸ் பிசியோதெரபிஸ்ட்? நீங்க பிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு ஒன் லைன்ல சொல்ல பாருங்க, குவாலிஃபைட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ். இதை மட்டுமே திரும்ப திரும்ப உங்க வேல்யூவா பேசிட்டு என்னன்னா, குவாலிஃபைட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ். ஆஸ்ட்ரோனாட்டா இருக்கும்போது பிசியோதெரபிஸ்ட் ஒரு அஞ்சு லைன்ல டெஃபினேஷன் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் மூணு லைன்ல கொண்டு வந்தாங்க. நீங்க ரொம்ப பேசாதீங்க, இது வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மொடாலிட்டிஸ கம்மியா யூஸ் பண்ணுங்க. இதுல எங்கன்னா மொடாலிட்டிஸ் வருதா பாத்தீங்களா, மொடாலிட்டிஸ் வந்துன்னா தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்க, கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அல்ட்ராசவுண்ட் கொடுத்தா இது கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கிறதா கொடுங்க. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எங்கெல்லாம் வந்து கிளைண்ட் வந்து சொல்றவங்க நிறைய ஊர்ல வெளியூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, ஈவன் சென்னையில ஈவன் காஞ்சிபுரத்துலயும் வேற இடத்துல எடுத்துட்டு, ஈவன் ராசிபுரத்துல எடுத்தேன் சார், திருப்பூர்ல எடுத்தேன் சார், கோயம்புத்தூர்ல எடுத்தேன் சார். நிறைய விசாரத்துக்கு சென்டர்ல என்ன பண்றாங்க, நாலஞ்சு மொடாலிட்டிஸ் யூஸ் பண்றாங்க ஒரே இது. ஈவன் சிங்கிள் எக்ஸசைஸ் சொல்லி தர மாட்டாங்க. நம்மளோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா, உடல் இயக்க மருத்துவர் தமிழ்ல, இதுல வந்து குவாலிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸ் இன் மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ். நீங்க அதை மட்டுமே திரும்ப திரும்ப நீங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. ஒரு மனுஷன் இயங்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் என்னால செய்ய முடியும் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. அதுதான் நான் பண்ண ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, என் மைண்ட்ல திரும்ப திரும்ப ஓடிட்டுனா வருங்கால முடியாத ஒரு விஷயம் முடியும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்படி ஏதாவது ஒண்ணு போயிட்டேதான் இருக்கீங்களா? எங்க மிஸ் பண்ணிருப்பாங்க? ஏன்னா வேர்ல்ட்ல ரெண்டே பேருக்கு தான் வந்து எக்ஸசைஸ் பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஒன்னு பிசியோதெரபிஸ்ட், ரெண்டாவது எக்ஸசைஸ் பிசியாலஜி. நம்ம கையில இருக்கிற ஒரு பெரிய டூல் என்னன்னா, எக்ஸசைஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி நீங்க பக்கம் பக்கமா கூட நீங்க எழுதி கொடுக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு எக்ஸசைஸ் யாருமே நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு நாள் எக்ஸசைஸ் எடுத்துட்டு மூணு வேலை செய்யுங்க, பத்து முறை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த எக்ஸசைஸ் ஏன் செஞ்சா உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்ற அந்த ஆங்கிள் நம்ம பேச மாட்டோம். இனிமே அதை பேசுவோம் நெக்ஸ்ட். இதுதாங்க உங்களோட பிசியோதெரபியோட பேஸ் என்னன்னு பாருங்க. நீங்க எதுல சாங்கிறீங்க, உங்களோட ஸ்பெஷாலிட்டி கேட்டு நெக்ஸ்ட். உங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து நீங்க இது பண்ணுங்க, அதுல நீங்க டெவலப் ஆகும். நெக்ஸ்ட், நீங்க டெவலப் ஆயிட்டீங்க, உங்களை சுத்தி இருக்காங்க பாருங்க சொசைட்டி, உங்களோட கிளைண்ட்ஸ், அவங்களை டெவலப் பண்ணுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நான் பண்ண 24 24 25 வருஷத்துல நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் 30 ரூபா ஃபீஸ் வாங்கும் போது இப்ப வாங்குற ஃபீஸ்க்கும் என்ன பண்ணேன்னா, இப்ப நாங்க 750,000 வாங்கினாலும் 500 வாங்கினாலும் பேக்கேஜை கன்வெர்ட் பண்ணாலும் என்ன பண்றேன்னா, என்னோட கிளைண்டோட பேஸ வந்து டெவலப் பண்ணிருக்கீங்க, அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அவங்கள பெரிய பெரிய ஆள் ஆக்கியிருக்கீங்க. இப்ப நான் வரும்போது என்னன்னா, நீங்க இதுல பெரிய ஆளு, நீங்க இதை செய்யுங்க. ஏன்னா அவங்க நல்லா இருந்தாதான் நமக்கு காசு கொடுப்பாங்க. அது வருஷத்துக்கு நீங்க அவங்க டெவலப் பண்ணுங்க. இப்ப நீங்க என்னோட கிளைண்ட்ஸ் திரும்ப திரும்ப எங்கேயோ வரதுக்கு காரணம் என்னன்னா, நான் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் எனக்கு தெரிஞ்ச விஜயதர் பிஸ்ட் அவனுக்கு நான் மக்களை பேசுறேன், விஜயதர் வரது பேசுங்க. உங்களோட ப்ரொஃபஷன் மட்டும்தான் பேசுங்க. நான் இது வரைக்கும் என்னோட ஃபேமிலி பத்தி நான் யாருக்கும் பேசுறேன். நீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே தெரிஞ்சுக்கோ, பிசியோதெரபி ப்ரொஃபஷன் இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க டெவலப் ஆயிடுவீங்க ஃபர்ஸ்ட், அப்படியே உங்க சொசைட்டி டெவலப் பண்ணுவோம். அவங்க எந்த இந்த எந்த பிரச்சனைகளாம் வந்தா பிசியோதெரபிஸ்ட்ல வரணும், பிசியோதெரபிஸ்ட்ல வரணும், பிசியோதெரபிஸ்ட்ல வரணும். இப்பெல்லாம் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நேரம் பிரின்சிபல்ஸே நேரம் எங்கெல்லாம் வந்துடும். காஞ்சிபுரத்துல யாரும் இருந்தாலும் நாங்க பார்த்தீங்கன்னா போய் இருக்கு மெடிசன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லி நான் நினைச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க உங்களை டெவலப் பண்ண பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட வரதுக்கு என்ன செய்யணும்னா, சொசைட்டி டெவலப் பண்ணணும். நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசியோதெரபி ஃபீல்டு டெவலப் ஆகும். பிசியோதெரபி ஃபீல்டு டெவலப் பண்ணா ஹப் ஆவீங்க. இப்ப நான் ப்ரௌடா சொல்றீங்க, காஞ்சிபுரம்ன்றது வந்து ஒரு ஸ்மால் டவுன். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல வந்து பிசியோதெரபி ஹப் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அவ்வளவு கிளினிக்ஸ் இருக்குங்க காஞ்சிபுரத்துல, எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்றாங்க. என்ன காரணம்னா, திரும்ப திரும்ப நான் ஒரு 25 வருஷமா என்ன பண்றேன்னா, முதல் 10 இயர்ஸ் யாருமே கிளினிக் ஆரம்பிக்காத போது பிசியோதெரபி வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருக்காங்க. எனக்கு ப்ராக்டிஸ் எனக்கு ஒண்ணு குறையவே இல்லை. என் பக்கத்துல இருந்தாலும் எனக்கு வரவங்க வராங்க, அவங்களுக்கு போகணும் போறாங்க. பிசியோதெரபி ஃபீல்ட டெவலப் பண்ணுவாங்க. பிசியோதெரபி பேஸ் ஐடென்டிஃபை யுவர் ஸ்பெஷாலிட்டி. நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணுங்க, இதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. நான் வந்து நான் என்ன கிளீனா முடிவு பண்ணுங்க, ஒரு 2-3 வருஷத்துல ஆட்டோ தான் பண்ணணும். ஆட்டோல ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க வந்து அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஆட்டோல நான் வேற என்னதான் பண்ணா நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம். இது கூட நான் என்ன செத்தா இந்த ஆர்த்தோ சக்சஸ் ஆகும். இந்த பிசியோதெரபி ஃபீல்ட நீங்க டெவலப் பண்ணலன்னா நீங்க டெவலப் ஆக மாட்டோம்.
திரும்ப அப்படியே ஒரு திரும்ப ரீசைக்கிள் தான். நெக்ஸ்ட் இதான். இப்ப நம்ம ஒரு குவெஸ்சன் கேட்டாங்க இல்லைங்க, சேலஞ்சஸ் பிசியோதெரபிக்கும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குங்க. இது வந்து நான் நிறைய காலேஜஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து என்னன்னா ஒரு நம்ம பிசியோதெரபி முடிச்சவங்க கம்யூனிட்டிக்கு பண்றதுக்காக இதை கிளினிக்கல் பிராக்டிஸ் ஏற்ற மாதிரி நான் மாற்றிருக்கேன். இதுதாங்க நம்மளுக்கு பெரிய அலோகேட்டிங் ஆஃப் ரிசோர்சஸ் ஆப்டிமல். நம்மளோட ரிசோர்சஸ் இருக்கும், ரெண்டு ரிசோர்சஸ் இருக்குங்க, ஒன்னு மேன் பவர், ரெண்டாவது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்யூப்மெண்டா போட்டு போனிட்டு ஒரு நீயே மரம் வாங்கி வச்சிருப்பீங்க, ஒரு ஓனிய பெற்று வாங்கி எல்லாமே காசு தான். இது எல்லாம் ஒரு ரிசோர்ஸ், நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு மேன் பவர், இந்த ரெண்டுத்தையும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ண தெரியும். நீங்க நிறைய கிளினிக்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல லைட் எரிஞ்சுட்டு இருக்கோம், தேவையான இடத்துல லைட் தெரியாது, தேவையில்லாத நேரத்தில் ஏசி ஓட்டிட்டு இருக்கோம், தேவையான நேரத்தில் ஏசி ஓடாது. இந்த ரிசோர்ஸஸையும் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது. அஞ்சு பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு கிளைண்ட் தான் இருப்பாங்க, அஞ்சு பேரும் கதை பேசியிருப்பாங்க, இந்த கிளைண்ட் பாட்டுக்கு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய பேர் என்னன்னா கிளைண்ட் அஞ்சு பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. இது இந்த மாதிரி தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி பண்ணவே பண்ணாது, ரெண்டு ரிசோர்ஸஸ் வச்சுங்க. நீங்க ரொம்ப நீங்க பண்ண வேண்டியது மேன் பவர் கரெக்டாக அலோகேட் பண்றது தான். மேன் பவரை திரும்ப 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 எஜுகேட் பண்ணிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் மெயினா வந்து மேன் பவர் நீங்க என்ன பண்ணுங்க, யார் ஸ்டார்ட் அப் கிளினிக் ஆரம்பிச்சா அப்படிங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க. தப்பு பண்ணாதீங்க, இங்கே இருந்து நீங்க மட்டும் ஒரு கிளினிக் ஆரம்பிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு கிளினிக் பாயினா ஒரு கூட சேர்த்து அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் போனா போயிட்டு போதும், இல்ல ஒரு 10000 ரூபாய் போயிட்டு போதும். கண்டிப்பா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்குங்க, அசிஸ்டன்ட் இந்த மட்டும் தான் முன்னேற முடியும். நீங்க ஒருத்தருக்கையில இருந்து அசிஸ்டன்ட்டை கத்துட்டு வெளில வந்து மினிமம் 3 to 5 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு வெளில வந்து யாருமே இதுல யாரா ஃப்ரெஷர்ஸ் என்ன சொல்ற நேரம் போய் கிளினிக்கே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டெஃபினட்டா அது வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டு முன்னேற்கு நீங்க டைம் வேணும். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் டைம் வச்சப்போ அப்பவே நான் வந்து நேரம் போய் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுவேன். நாங்க வந்து கிளினிக்ல சக்சஸ் ஆனதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா ஆல்ரெடி ஒரு கிளினிக்ல நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டேன். இதுதான் செகண்ட் பாயிண்ட். சப்ஜெக்ட் நாலேஜ், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்தவங்கெல்லாம் கம்பேர் பண்ணாரு, உங்களோட யாரா சப்ஜெக்ட் நாலேஜ் கூட அதிகமாக இருப்பாங்க, அதெல்லாம் குறையப்படாது. உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன, அதுல ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க, அதுல அப்டேஷன் பண்ணுங்க. சார் எனக்கு ஆர்த்தம் நல்லா வருது, இல்லை எனக்கு நியூரோ நல்லா வருது, அந்த நாலேஜ் வச்சு ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. உங்களோட நாலேஜ் வச்சு அதுல ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. ஸ்மால் ஸ்மால் இது டெக்னிக்ஸ் எக்ஸசைஸ். உடனே நான் கிளாஸ் போறேன், கிளாஸ்க்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. திரும்ப திரும்ப வந்து என்னன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது, நான் நேரா போய் கிளாஸ் அட்டன் பண்றேன், சண்டே ஆச்சுன்னா நான் கிளாஸ் போறேன், இந்த சண்டே ஆச்சுன்னா நீங்க உட்காந்து படிக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க அப்டேட் பண்ணுங்க. அதுல டவுட் இருக்கிறது மட்டும் யூடியூப்ல பாருங்க, இல்ல ஒரு புக்ஸ் எடுத்து படிங்க, அதுக்கு மேல டவுட் இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேளுங்க. எக்ஸ்பர்ட்ன்றவங்க என்னன்னா அதை வந்து மினிமம் 8 to 10 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருக்கும். ரெண்டு விஷயம் இருக்குங்க, நாலேஜ் தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க, நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. நாலேஜ் தெரிஞ்சவங்கிறதுல நீங்க போய் போறது கிளியர், ப்ராக்டிஸ் பண்றதுல போங்க. அவங்க அப்ளை பண்ணி அடிபட்டு நிறைய கத்துக்கள் இருக்காங்க, அதை சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நீங்க வந்து புக்கு படிக்கிறதுக்கு பதில் புக்கு படிக்க சொல்லி தரப்பட்டு புக்கு மாதிரி சொல்லி தரங்கிற ஒருத்தர்களை போனீங்கன்னா நோயிங் நாலேஜ் அதிகமாயிடும், செல்லிங் நாலேஜ் வரவே வராது. நோயிங் நாலேஜ் வேஸ்ட்டுங்க, நீங்க செல் பண்ண தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் விற்கிறதுக்கு தெரியும், வெளியே எடுத்துட்டு வர தெரியும். இந்த இடத்துல ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க, வாட் இஸ் எஜுகேஷன், வாட் இஸ் நாலேஜ். எஜுகேஷன் வெளியிலிருந்து உள்ள போறோம், சாப்பாடு போதுங்க, எது சாப்பிட்டாலும் உள்ள போயிடும். என்ன நீங்க சாப்பிட்டாலும் உள்ள போய் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆனாதான் எனர்ஜி, எனர்ஜிக்காக தான் சாப்பிடுங்க. குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகணும், குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகலன்னா வாந்தி எடுத்துங்க, போய் டயரி ஆயிடும், ஏதோ தப்பு நடந்த பிரச்சனை. அதேதான் நீங்க வெளியிலிருந்து போட்டே திரும்ப திரும்ப உள்ள அமைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. நாலேஜை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சு உள்ள இருந்து நீங்க என்ன வெளியே எடுத்துட்டு வரீங்க, படிக்கட்டு எல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க நல்லா செய்யறீங்களான்னு மட்டும் பாத்தீங்க, அதுல அப்டேட் ஆகிடும். சின்ன விஷயத்துக்கு அப்டேட் ஆகிடும். திரும்ப திரும்ப லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி முஸ்லீம் நெக்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரெண்டு விதத்துல ஆகலாம். ஒண்ணு படிச்சு அதை நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுன்னு சொல்லலாம். எம்சிஹெச் படிச்சுட்டு நான் எம்சிஹெச் படிச்சிருக்கேன், இதை நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் எம்சிஹெச் படிச்சிருந்தாலுமே அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணு, 8 to 10 இயர்ஸ் ஆனால்தான் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆகும். நான் சொல்றது என்ன, அந்த எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஸ்பெஷலைசேஷன் ஆயிட்டீங்கன்னா ஈவன் நீங்க பிபிடி படிச்சிருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, எம்பிடி படிச்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க, பிஹெச்டி படிச்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுக்குண்டான
விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்னன்னா நியூ ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஒர்க் பண்ணும்போது என்னன்னா நீங்க நியூ ஐடியாவில வந்து வருங்க. நிறைய முறை வந்து என்னன்னா அறிவு சொல்றதை கேட்டுருக்கோம், மனசு சொல்றதை செய்ய மாட்டோம். இதுவே இப்படி செஞ்சுதா நல்லா இருந்திருக்குமே, இந்த கிளைண்ட் இப்படி பார்த்தா நல்லா இருந்திருக்குமே. அதே சமயம் கிரியேட்டிவ் திங்கிங் வாங்கும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 1996 நான் வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியா இருக்க எல்லா கிளைண்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜக்கு மாதிரி பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜக்குல தான் தண்ணி எடுத்து போடுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அது மேல ஒரு கட்டு முடி ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் போட்டு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது 1996ல. ஒரு திடீர்னு வந்து என்னன்னா இந்த செலோ கம்பெனிலாம் வந்து என்னன்னா ஒரு ஜக்கு மாதிரி போட்டாங்க, நீங்க டூர்லாம் போனா கேரி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அதை வாங்கிட்டு அதுல தண்ணி பிடிச்சு வச்சு கீழே ஒரு வேஸ்ட் வாட்டர் ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுட்டு மேல வந்து டம்ளர் வச்சார். அன்னைக்கு வந்து எல்லா கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் காஞ்சிபுரத்துல எல்லா கிளினிக்கும் போயிட்டு வந்திருக்கேன் சார், நிறைய கிளினிக்லாம் 10 வருஷம் 15 வருஷமா வச்சிருக்க டாக்டர் சார், இது மாதிரி யாரும் செய்யல சார், இது ரொம்ப சேஃப்டியா இருக்கு சார், முன்னாடி நாங்க வந்து எடுத்து எடுத்து குடிச்சுட்டு சார், இப்போ டேப்ல தொம்பு குடிக்கணும் சார். இதுதாங்க, இது மாதிரி ஒரு சின்னதுதான் எனக்கு அதுக்கு செலவானது அப்ப வந்து ஒரு 700-900 ரூபாய் செலவாச்சுங்க. பட் என்னன்னா அப்போ வந்து கிளைண்ட் வந்து 1997ல் அந்த வந்து கிளைண்ட் என்னோட 2008ல் ஐஎஸ்ஓ மீட்டிங்கில் வந்து பேசுறாரு. ஐஎஸ்ஓ வந்து நாங்கள் பப்ளிக் மீட்டிங்கில் தான் நடத்தணும், ஐஎஸ்ஓ வாங்கி ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும். அந்த பப்ளிக் மீட்டிங்கில் வந்து என்னன்னா மிஸ்டர் உமாபதின்னு ஒரு கிளைண்ட் அந்த பப்ளிக் மீட்டிங்கில் எழுந்துச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் உட்காந்துருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து பேசுறாரு. இவர் வந்து ஐஎஸ்ஓ வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காருங்க, ஆனால் நான் 1997ல் முடிவு பண்ணுறேன், இவர் எல்லாத்துக்கும் தலைமை இருந்தேன், இவங்க கிளினிக் போவாங்க உட்கார இடமே சின்னதாக தாங்க இருக்கும், பணம் ஈட்டா வச்சிருப்பாருங்க, குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணிக்கு ஒரு ஜக்கு வச்சு அதை ஒரு லெவலா வச்சிருந்தா இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா ஒரு 12-13 வருஷம் கழிச்சோம் அவர் வந்து அதை ஞாபகம் வச்சு முடிஞ்சது. இன்னொன்னு நாங்க வந்து அதை அப்படியே அப்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நீங்க வேளச்சேரி சென்டர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டே சென்டர்ல ஒரு ஆர்வோ சிஸ்டம் தனியா போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டேப் வந்து நீங்க தண்ணி முடிச்சு போயிட்டே இருக்கும். அது மாதிரி பண்ணும் ஈவன் அதுக்கே ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த ஆர்வோ சிஸ்டம் எதுக்கு சொல்றாங்க, ஐடியா தாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும், கிரியேட்டிவ் திங்கிங் பண்ணிட்டே இருக்கணும். நான் சொல்றது வந்து ஒரு தண்ணி குடிக்கிற விஷயம். அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் சைட்ல நாங்க எவ்வளவு பண்ணிருக்கோம்னு பாருங்க. இது மாதிரி ஒரு ஐடியா வரும்போது நீங்க அடுத்த லெவல் கொண்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல ரைஸ் பண்ணிட்டே இருப்போம். டெஃபினட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் என்ன, இது செஞ்சா நமக்கு சரியாவாது, இது செஞ்சா சரியாவாதுன்னு நம்ம நிறைய பேர் எதுவுமே செய்யறது இல்லை. தயவு செய்து அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எவ்ரி டே 1% இம்ப்ரூவ்மெண்ட். நான் என்னோட ஸ்டாஃப் மட்டும் சொல்லுவேன், நீ உள்ள வரும்போது எப்படி வந்தோம் கிடையாது, எவ்ரி டே 1% இம்ப்ரூவ்மெண்ட் சார். நான் வந்து ஸ்டேட்லயே நான் சார் ஃபர்ஸ்ட் கழிச்சேன், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், இது 0 வாய்க்கிறேன். 10th நான் ஃபர்ஸ்ட் மார்க் சார், ஓகே 10th ஃபர்ஸ்ட் மார்க், பிளஸ் டூ என்ன எடுக்கிறார் சொல்லுங்க. அவ்வளவுதான், 10th எவ்வளவு நாள் பேசுறது, ஒரு நாள் பேப்பர்ல போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, மாலை போட்டாச்சு, எல்லா வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஒர்க் தான் பார்க்கணும். அதே தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா பாருங்க. நைட் தூங்கிட்டு இருக்கேன் இல்ல, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எந்திரிச்சு கேட்டீங்க, நைட் லேட்டா தூங்கினாலும் நான் எனக்கு 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கிறேன். அதை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியாது, எவ்ரி டே அந்த பர்ஃபார்மன்ஸ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் எல்லா விஷயமும் செய்ய முடியாது, இன்க்ளூடிங் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், இன்க்ளூடிங் நீங்க பேசுறது, உங்க கிளைண்ட் அப்ரோச் பண்றது, உங்களோட பார்க்கிங் ஏரியாவை அரேஞ்ச் பண்றது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்களோட ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நாங்க வந்து ஒரு 2008ல் ஒரு சென்டர் ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு ஒரு இடத்துல பார்க்கிங் ஏரியா கொடுத்தீங்க கிளினிக்ல. ஒரு ஃபாரினர் வந்து என்ன பண்ணாரு, அவரோட ஹார்லி டேவிட்சன் பைக் எடுத்தாலும் எடுத்துனாரு, எங்க கம்பெனில ஒர்க் பண்றது சிஓ ஃபிட்னஸ் ஆகுது. அந்த ஹார்லி டேவிட்சன்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்க குறுக்குல வண்டி விட்டு அவரோட ஹார்லி டேவிட்சன் ஒரு ஸ்கிராச் பண்ணிட்டாங்க பார்க்கிங்ல. அந்த ஃபாரினர் வந்து எங்களை சொல்லிட்டு போனார், சார் நீங்க இவ்வளவு நல்லா பண்றீங்க, ஏன் பார்க்கிங்ல ஒரு மார்க் பண்ணிட்டு கூடாது அப்படின்னாரு. அன்னைக்கு நைட்டே ஒரு பெயிண்டர் கொடுத்தோம், மார்க் பண்ணோம், எத்தனை வண்டி நடத்துறதுக்கு இடம் இருக்குதோ அத்தனை வண்டி தான் மறுநாள் விட்டோம், மீதி வண்டிலாம் வெளியே விடுங்க, இவ்வளவுதான் வண்டி உள்ள விடுறதுக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட சென்டர்ல காஞ்சிபுரம் சென்டர்ல அந்த எல்லோ கலர்ல அந்த மார்க் இருக்கும், அதுலதான் எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இது மாதிரி உங்களோட பர்ஃபார்ம் இதெல்லாம் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகும். சின்ன சின்ன லெவல் நீங்க ஒரு உங்ககிட்ட கார்ல வரதுக்கு கிளைண்ட் கார்ல தான் வர போறாங்கன்னா கார் பார்க்கிங் ரெடி பண்ணி வேற வழி கிடையாது, ரோட்ல விட்டு வரதுக்கு எல்லாம் நினைக்கூடாது.
இல்லட்டா வேலட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளைண்ட் வேலட் பண்ணி அவன் எங்கன்னா விட்டு வராங்க அப்படின்னா நீங்க நினைக்கூடாது. நீங்க அவங்கள அவங்க இடத்துல உங்களை வச்சு பாருங்க, கம்ஃபர்டபுளா வருங்க. ஏன்னா நிறைய லேடிஸ் இருக்கு எல்லா வண்டியுமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்க்கிங்ன்றது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக சொன்ன உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் டெய்லி. அதாவது ஒரு ஒரு வெறி எட்டுக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட எஃபிஷியன்சியும் எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும். கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா உங்களோட எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். உங்களோட நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க எங்க இருந்து எங்கேயோ வந்துட்டு ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் முன்னாடி வந்துட்டு நீங்க நின்றுடாது. எப்பவுமே வேர்த்து வேர் கிடையாது, இயர்த்து வேர் தான். நீங்க இன்னைக்கு இருக்கிறது வந்து நீங்க எங்க போகிறீங்க, இயர்த்து வேர் இயர்த்து வேர் இயர்த்து வேர் கேட்டேன். டெய்லி மார்னிங் சொன்னா எனக்கு கேட்கிற வார்த்தை தான் இயர்த்து வேர். எல்லாத்தையும் அழிச்சிடும். ஒரு ஒரு செலிப்ரேட் பண்றோம், ஒரு நல்ல பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம், அன்னையோட நெக்ஸ்ட் என்ன செய்யுது, அடுத்த செலிப்ரேஷன் என்ன செய்யுது, இதுதான் என்னோட விஷயமே. மேன்மையான இதான் இந்த பேஷண்ட்டுக்கு இல்ல இந்த கிளைண்ட்டுக்கு நான் செய்ய வேண்டிய மேக்சிமம், இதோட எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற லெவலுக்கு செஞ்சு முடிச்சிருக்க சர்வீஸ் ட்ரீட்மெண்ட். நான் சொல்றதுங்க ஈவன் அவங்க படுக்கிற இடத்துல இருந்து ஆம்பியன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அந்த எக்ஸ்டர்னல் சர்வீஸ். இதை நமக்கு கேட்டாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டேட் ப்ரோக் கேட்டாரு என்னோட எக்ஸ்டர்னல் சர்வீஸ்னா நீங்க என்ன சார் மீன் பண்றீங்க அப்படின்னு. எக்ஸ்டர்னல் சர்வீஸ்ன்றது என்னன்னா மெயினா சிம்பிளா நான் சொல்றேன், இந்த கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் வீடியோ கான்பரன்சிங் பண்ணோம் நிறைய கிளைண்ட்ஸ். ஒரே ஒரு கிளைண்ட் கூட நான் சார்ஜ் பண்ணுவேன், நிறைய பேர் சொன்னாங்க நான் சார்ஜ் பண்றோம் நாங்க சார்ஜ் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரே ஒரு எத்தனையோ கிளைண்ட் வந்து ஈவன் இதுல பார்த்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எங்களை என்ன கேட்டாங்க. சென்னையில ஒரு கிளைண்ட் இருக்காரு, அவரு அவங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தான் அவரு டெலிபோன்லயே எனக்கு பண்ணிட்டாரு சார், எதனா ஒரு அமௌண்ட் வைக்கிங் சார் சொன்னேன் பேசுறதுக்கெல்லாம் காசு ஆக மாட்டேங்க அப்படின்னு. ஏன்னா இது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்க உங்களோட கிளைண்ட்டு, உங்க கையில இப்போ வர முடியல அதுக்கு நீங்க என்ன செய்யணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளைண்ட் தெரியாம என்னோட கிளைண்ட் இதுல கோவிட்ல உழுந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் அமைச்சு அவங்களை எடுத்துட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு ஆர்த்தோபிக் சர்ஜனை பார்க்க வச்சு அவங்க சர்ஜரி பண்ணி திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் என்னன்னா டெய்லி நான் ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் எக்ஸ்டர்னல் சர்வீஸ். இது வந்து நான் இன்டர்னலா நம்ம பண்ணிட்டு வரேன். எக்ஸ்டர்னலா எங்க கொடுத்து வர ஆகணும்னு பேசணும். நைட் 10 மணிக்கு உட்காந்து பேசணும், இல்ல வழி முடிச்சுட்டோம் வேற வழி கிடையாது. அவங்க நான் மோட்டிவேட் பண்ணலாம், ஏன்னா திரும்ப அவங்க எங்களை தான் வர போறாங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதான் ரீடெய்னிங் அண்ட் க்ரோவிங் அவர் கஸ்டமர் பேஸ். அதை ஒழுங்கா மேல இருக்கு 8 பாயிண்ட் ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா 9வது பாயிண்ட் உங்களோட கஸ்டமர் பேஸ வந்து அவங்க ரீடெய்ன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களை விட்டுறாதீங்க, இருக்கிறவங்களை விட்டுட்டு அதாவது சொல்லுவாங்க நம்ம தமிழ் ஒரு இருக்கிறது ஏன்னா பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கிளைண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்தாங்க 1996ல ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த கிளைண்ட் இன்னும் என் கிளைண்ட் இருக்காங்க. நம்ம கிளிக் என்னோட கிளிக் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அவங்க பையனுக்கு குழந்தை பிறந்து அந்த பையனே எங்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க 25 வருஷத்துல. எதுக்கு சொல்றோம்னா அந்த அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா மீட் பண்ணுங்க. இவங்க தான் உங்களுக்கு க்ரோத் பண்ணி தருவாங்க. இவங்க வந்து என்ன ஒரு 100 பேர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்களா, ஒரு 1000 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கஸ்டமர் பேஸ் வந்து ஏன்னா நான் திரும்ப திரும்ப லாஸ்ட் டைம் சொன்னேன் 80-20 ஃபார்முலா. உங்களோட 20% கஸ்டமர் தான் உங்களோட 80% இன்கம் கொண்டு போறாங்க. அந்த 20% யார் அந்த குட் கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள க்ரோ பண்ணிட்டே இருக்கு. 80% கஸ்டமர் உங்களுக்கு வந்து 20% இன்கம் தான் கொடுப்பாங்க, அவங்கள வந்து ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்வைரன்மெண்ட். ஏன் சார் என்வைரன்மெண்ட்? இப்ப நீங்களே பாக்குறீங்க பழைய காலத்துல நம்ம சினிமா தியேட்டர் இருக்கோம் அடிச்சு பழைய ஒரு 30 வயசு 40 வயசு மேல தெரியும் லைன்ல நின்று அடி வாங்கினு டிக்கெட் வாங்கினு
டிக்கெட் கிடைக்காம வீட்டுக்கு வந்துட்டு அப்படிலாம் சினிமா பார்த்து இன்னைக்கு அப்படிலாம் ஆன்லைன் புக் பண்ணிட்டு நேரம் வந்து என்ன போறோம் மால்ல ஒரு தியேட்டர்ல போய் பாக்குறோம். 120 ரூபாய் டிக்கெட்டு இல்ல 150 ரூபாய் டிக்கெட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் டே 500 ரூபாய் கொடுத்து பாக்குறது கிடையாது. எனக்கு ஒரு சின்ன இது தான் இன்னும் புரியவே மாட்டேங்குது. 1996 30 ரூபாய் நான் பீஸ் வாங்கினேன். அப்ப தியேட்டர் சார்ஜ் 5 ரூபாய் தான் ஒரு தியேட்டர்ல சினிமா பாக்குறது. இன்னைக்கு 120 ரூபாய் கிட்டத்தட்ட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க, எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 40 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சாரி 25 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25 times 24 times நம்ம சேலரி நம்மளோட பீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் இன்க்ரீஸ் பண்ணல, ஏன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்குது, என்வரன்மெண்ட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கல. அவன் என்ன பண்றான், மால்ல சிஸ்டலண்டா ஒரு என்வரன்மெண்ட் கொடுக்குறான். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அபிராமி மாலையை வச்சுட்டு அவர் வேற மாதிரி கட்டுறாரு. அவர் கிளியரா சொல்றாரு, இல்லைங்க நான் கீழே அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன், மேல தியேட்டர் கட்டிருக்கேன், எங்க தியேட்டர் வந்து என்ன 10 பேர் பார்க்கலாம், ஆனா டிக்கெட் வந்து 1000 ரூபாய் மேல இருக்கும், அதுக்கும் கிளைண்ட் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த என்வயர்மெண்ட் வந்து எக்ஸலன்ட் என்வயர்மெண்ட்க்கு எல்லாருமே விருப்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து நீங்க மாத்துங்க. என்னோட பின்னாடி ஸ்லைட்ஸ்ல இதுக்கு உண்டான காரணம் ஏன்றது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன், உங்களுக்கு வர எல்லாத்தையும் உங்களுக்கு வர எல்லா கிளைண்டையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க, நீங்க பேசுற விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணுங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்ப நீங்க யூஎஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்குமெண்டேஷன் பண்ணாம உங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது. நம்ம அங்க போய் அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும், ஏன் நம்ம கிளினிக்ல வேலை செய்ய மாட்டோம். ஈவன் என் கிளினிக்கு வேலை செஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன், எங்களை வரைக்கும் நீ ஒழுங்கா வேலை செய்யும், உங்களுக்கு கிளினிக் வச்சா நீ செய்ய மாட்டேன். நிறைய பேரோட கிளினிக் நான் போயிட்டு எங்கப்பா டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்க மாட்டேன், என்கொயரியே போட்டுக்க மாட்டான் அந்த பேஷண்ட், ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியுது, ராங் கான்செப்ட். ஏன்னா நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணுது, என்கொயரியை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணுது, கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்டேஷன் டேட்டா. இந்த டேட்டா வந்ததுதான் அதை அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த ஏரியாவில இருந்து எனக்கு இவ்வளவு கிளைண்ட் வராங்க, எக்ஸன் ரெண்ட்ல இருந்து இவ்வளவு வராங்க, ஒயின் ரெண்ட்ல இருந்து வராங்க, ஜென்ஸா இவ்வளவு வராங்க, லேடிஸா வராங்க, இந்த ஏஜ் குரூப் எனக்கு இவ்வளவு பேர் வராங்க, எனக்கு இவங்களால எனக்கு இன்கம் இவ்வளவு வருது, இந்த ஒரு கிளைண்டே எனக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்காரு, என்னோட மாச வருமானம் எனக்கு இவ்வளவா இருக்கு, எனக்கு ரெண்டா இவ்வளவு செலவாகுது, இபிஐ இவ்வளவு செலவாகுது, ஸ்டாஃப் சேலரி இவ்வளவு செலவாகுது, எனக்கு இவ்வளவு வருது அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கீங்க. டாக்குமெண்டேஷன் பண்ணலன்னா அதை டேட்டாவா கன்வெர்ட் பண்ண முடியாது, கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் தான் டேட்டா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதாங்க ஒரு நீங்க என்ன பண்ணணுங்க, ஒரு பெட்டர் சிஸ்டம் வச்சுக்கணும், பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், கஸ்டமர் உள்ள ஹா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது மாதிரி இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல, ஸ்டாஃபும் மேல அங்க இருக்கும் கீழே எஸ்டிபிஓன்னு ஒரு சின்ன இது ஒரு மால், ஒரு ஒரு மாலோட பார்க்கிங் ஏரியாங்க. எப்படி இருப்பாங்க ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமா நீங்க ரெண்டு பேர் இருந்தாலும் சரி, நாலு பேர் இருந்தாலும் சரி, டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ் மோர். இதை திரும்ப திரும்ப உங்க எல்லாருக்குமே சொல்லலாம், ஈகோவே பார்க்கக்கூடாது, நான் தான் பெரிய ஆளு, எங்களை என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு சின்ன பசங்க தான் எங்களை வேலை செய்யறாங்க, 20 வயசு 21 வயசு தான் என் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது, நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சுக்கலாம், பட் ஈகோவே பார்க்காம டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். பாராட்ட வேண்டிய நேரத்துல பாராட்டணும்னு அவசியம் கிடையாது, திட்ட வேண்டிய நேரத்துல எவ்வளவு உணர்வு திட்டங்க பாராட்டலாம் பரவாயில்ல, ஆனா சொல்லி கொடுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பரவாயில்ல அப்பா நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க, லீடர்னா ஃப்ரண்ட்ல நீங்க நின்றுட்டு நீங்க இழுத்து பண்ண மாதிரி நீங்க எழுதுன்னு பின்னாடி நம்ம நின்றுட்டு கூடாது, இது ரொம்ப முக்கியம், டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். நெக்ஸ்ட் இதுதாங்க நம்ம நிறைய பேர் செய்யாம விட்டது. நானே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நான் இதை செய்யாம விட்டேன், 1996 இருந்து 1998 வரைக்கும் ஒரு ரெண்டு கிளைண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து போனாங்க, இங்க பிசோ தப்பினா ஒண்ணுமே தெரியலப்பா, பிசோ தப்பினா ஒண்ணும் தெரியலப்பா, நீ இவ்வளவு செய்யப்பா. திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு கிளைண்ட், இந்த ரெண்டு கிளைண்ட் சொன்ன வார்த்தை தான் என்ன எனக்கு, ஓ நம்ம ப்ரொஃபஷனுக்கு ஒரு வேல்யூ வெளியில இல்ல மார்க்கெட்ல, சோ நம்ம இனிமே நம்ம ப்ரொஃபஷனோட வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேச ஆரம்பிச்சேன். அது என் கூட இருந்த எல்லாருமே தெரியும் அந்த பீரியட்ல இருந்து, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா ப்ரொஃபஷனை முன்னிலைப்படுத்துங்க, உங்களை முன்னிலைப்படுத்தாரு. நான் என்ன சொல்லுவேன்னா இவனை யார் எந்த டாப் ஏற்றி பேசுனேன், சார் ரமேஷ் பாபுனா யாருக்கும் தெரியாது, பிசியோதெரபிஸ்ட் ரமேஷ் பாபுனா எல்லாருமே தெரியும், இப்படி முன்னிலைப்படுத்துங்க. நீங்க உங்களை பிசியோதெரபிஸ்டா உங்களை வெளியே எடுத்துக்குவாங்க, பிசியோதெரபியே வெளில எடுத்துக்குவாங்க,
விஜயதிரை பத்தி பெருமையா பேசுங்க, விஜயதிரை பத்தி பெருமையா தெரிஞ்சு வச்சுங்க, விஜயதிரை பேசினால என்னென்ன முடியுன்றத பேசுங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா தப்பு பண்றவங்கதான் நீ கத்திட்டு இருக்காங்க, நல்லவங்க கத்தது இல்லை. அதே மாதிரிதான் ப்ரொஃபஷன்ல நல்லவங்க கத்தது இல்லை. இப்ப நீங்க ஒண்ணு இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம் காலேஜ். எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டுல பிராக்டிஸ் நல்லா பண்றவங்களோட டேட்டா இருக்க பண்ண கிடையாது, யாருமே கிடையாது. அதனால நீங்க உங்களோட வேல்யூ ப்ரொஃபஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்க. லீடர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து என்னன்னா பங்க் கடை வைக்கிறதுக்கு நம்ம கடையை ஆரம்பிக்கலாம். நீங்க பங்க் கடையை ஆரம்பிச்சா கூட நான் தான் முடிவு பண்ணுங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளினிக் வந்து என்னன்னா 10 அடிக்கு 12 அடி, பக்கத்துல வந்து ஒரு 7 அடிக்கு 1.5 அடி, மொத்தமே இவ்வளவுதான், மொத்தம் 200 ஸ்கொயர் ஃபீட்டுதான். அப்பயே நான் முடிவு பண்ணேன் இதுல நான் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி கிளைண்ட் வந்தோடனே அடுத்த இடத்தை ஆரம்பிச்சுட்டு அது முன்னாடி கிளைண்ட் எடுத்து. நீங்க நினைக்கிற மாதிரி 1+1+1+100 கிடையாது. மார்க்கெட்ல வந்து யாராலையுமே ஃபுல்லா நீங்க எடுத்துக்க முடியாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி கிளைண்ட் சொல்றாங்க. நான் என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன். எப்படி எப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து 50 கிளைண்ட் பாக்குற மாதிரி நான் ஒரு இடத்த ரெடி பண்ணேன், 50 பேர் வந்தாங்க. 100 பேர் பாக்குற மாதிரி பண்ணவொடனே 100 பேர் வந்தாங்க. இப்ப நான் என்னன்னா ஒரு 300 பேர் பாக்குற மாதிரி நாங்க எங்க சென்டர்ஸ் எல்லாத்தையும் ரெடி வச்சு 100 பேர் வராங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து. இந்த மாதிரி நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே போறோம். இது வந்து நான் லீடர்ஷிப் குவாலிட்டி. நெக்ஸ்ட் அடுத்து வந்து தப்புல இருந்து கத்துக்கிட்டா புத்திசாலி. நீங்களே தப்பு பண்ணிக்கிறதுனா நான் நிறைய முட்டாள்தனமா நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்றேங்க. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்னோட ஒரு ஸ்டோரி தான் நீங்க பாக்குறீங்க, நானும் இதை மட்டும் தான் சொல்லுவேன். நான் லாஸ் பண்ணத வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துங்க. நிறைய நான் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினா அது சரி விரும்பிக்கு அண்டிகேட்டிக் போடுங்க, ஒரு சிஸ்டம் போட்டேன். சாஃப்ட்வேர் மட்டும் இது வரைக்கும் ஒரு 7 பேருக்கு ட்ரை பண்ணி வேணான்னு இருக்கோம், யாரையும் இருக்கோ இல்லை. அது குட்ட காசு கிணத்துல போட்ட கல்லு மொழி தான். இதெல்லாம் வந்து என்னங்க, உங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்க பாருங்க, இல்ல அடுத்த மிஸ்டேக்ஸ்ல இருந்துன்னா கத்துக்க பாருங்க, ரெண்டுத்துல ஏதாவது கத்துக்க பாருங்க. மிஸ்டேக்ஸே நான் செய்யல இதனால அது ஆச்சுன்னு சொல்றது, தப்பு நடந்துச்சு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஏன் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு பாருங்க, யாரோட தப்புன்னு பாக்காருங்க. எதற்கு வந்தவங்க தப்பா நம்மளோட தப்பான்னு பார்க்க அங்க சண்டை போட்டுருக்காரு. இது நடந்துட கூடாது. அவன் தான் வேகமாவன் தான், நம்ம ஏன் திரும்பி போல, ஏன் நம்மளோட கவனசிதறல் வந்து இல்ல கவனக்குறைவுன்றதுன்னு பாருங்க. மிஸ்டேக்ஸ் நெக்ஸ்ட் உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் சார் விஜய் வந்து ஒரு சும்மா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் என்னோட சாப்பாடு வந்தா போதும், எனக்கு வந்து அது ஒண்ணு பெரிய இதுவெல்லாம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இல்ல சார் விஜயத்தில பெரிய ஆள் ஆகணும்னா இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும் கேள்வி, அதை எழுதி வச்சுட்டு அதுக்கு முன்னால ஒரு ஷார்ட் டேம் இது பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு முட்டை அரிசி நீ சாப்பிடுவா அப்படின்னா, ஐயோ சாப்பிட முடியாது சார் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், ஒரு முட்டை அரிசி நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். நான் டெய்லி எவ்வளவு சாப்பிடுவோம்னோ அத்தனை பாக்கெட் ஆகிடுவேன். டெய்லி என்னால 200 கிராம் அரிசி சாப்பிட முடியும், சாதமா அடிச்சுன்னா 200 கிராம் 200 கிராம் 200 கிராம் 50 கிலோ முட்டையை பிரிச்சு வச்சிருவேன். டெய்லி 200 கிராம் சாப்பிடுவோம். என்னைக்கே ஒரு நாள் அந்த அரிசி முட்டை காலியா வரும், அவ்வளவுதாங்க விஷயம். இதுல நீங்க எடுத்தவொடனே முடியாது, நான் ஒரு வேலைக்கா சாப்பிட சொன்னேன் அரிசி முட்டையை சாப்பிடுவாப்பான்னு கேட்டேன். ஒரு அரிசி முட்டையை சாப்பிடுவான்னு கேட்டா பிய முடியாது. எத்தோடனே நம்ம வந்து ராங்காவே நீங்க மைண்ட பிக்ஸ் பண்ணாது. உங்களோட ஃபோக்கஸ் நீங்க எதுல இருக்குன்னு பாருங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரப்படும். நெக்ஸ்ட் விஷன், இதை வச்சுதான் நீங்க ஒரு விஷன் தொலைநோக்கு பார்வை வச்சுங்க. நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுல ஒரு தொலைநோக்கு பார்வை வச்சுங்க. நான் இப்ப நான் பண்றது எல்லாமே சிம்பிளா நான் சொன்னேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இன்டர்வியூ பண்ணுங்க சொன்னேன். இன்டர்வியூ பண்ணேன் அந்த வெளியே உட்காந்து இன்டர்வியூ உட்காந்துருந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அங்க இருந்தது 2 போஸ்ட் தான், நான் கொஞ்சம் அரியெல்லாம் வச்சு முடிச்சதுனால என்னை எடுத்துக்க மாட்டாங்கன்னு டவுட்டோட தான் நான் உள்ள போனேன். அதே மாதிரி எடுத்துக்கல. பட் என்ன அங்க ஒரே ஒரு சின்ன கான்வர்சேஷன் நீங்க பார்த்து வந்துச்சுன்னா, நான் காலேஜ்ல கொஞ்சம் அடிதடி கலட்டா இது மாதிரிலாம் தான் இருப்பேன். இவனெல்லாம் எடுத்தோம்னா இங்கேயும் வந்து ஒரு கலட்டா பண்ணுவோம்ப்பா, இவனையே எடுப்பானே, இவனெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ பண்ணவங்களும் அந்த சீஃபும் பேசினாங்க. விசாரத்துல அன்னைக்கே முடிவு பண்ணேன், இதோட நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கே போய் ஏறக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் தான், முடிஞ்சா நம்ம லைஃப்ல ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கும். அதுதான் நான் போயிட்டு ஒரு சைட்ல அதை போட்டு வைக்கணும். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு நம்ம ஓனர் ஆகும். இப்ப நான் என் இடத்துக்கு வரவங்க என்னன்னா வேலை தான் வேலை கொடுக்கணும். அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஃபிட்னஸ், அதுக்கு உண்டான தகுதி இருந்தால் மட்டும் போதும். நாங்க எங்க இடத்துல எல்லாரும் வேலைக்கு எடுத்தோம்னா ரொம்ப நல்லா படிச்சவனும் நல்லா வேலை தெரிஞ்சவனும் எடுத்துட்டு எல்லாம் ஒழுக்கத்தை சொல்லித்தரதில்லை.
நான் எயித்து படிக்கும்போது பாயிண்ட் கான்ட்ராக்ட் கொடுப்பேன், டேய் இல்லடா முடியாதுடா முடியாதுடான்றாரு. அப்போ பொருளாதாரமே எங்கள் வீட்டில் இடம் கொடுக்குது. கஷ்டப்பட்டு நைன்த்தில் வந்துட்டுனா எங்கள் ஸ்கூலில் யூனிஃபார்மே பேண்ட் போட்டால் தான் ஸ்கூல் வரணும்னு சொல்லிட்டாங்க. ப்ளூ கலர் பேண்ட் ரெண்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் பேண்ட் தான் எங்கே போனாலும் போட்டுக்கணும், வீட்டில் போனாலும் அதே பேண்ட் தான் போட்டுருக்காங்க. யூனிஃபார்மே எனக்கு அதான் அதுதான், அதாவது கஷ்டப்பட்டு அடம் பிடிச்சி பேண்ட்டை மாறிட்டேன். இப்போ போய் ட்ரௌசர் போட்டு சுற்றிருந்தான் ஒரு லெவல் போயாச்சு, கிரிக்கெட்டும் இறக்கணும். இந்த மாதிரி நீங்க உங்களை டிசைன் பண்ணுங்க. நான் என்னோட 17 வயசு வரைக்கும் எனக்கு இன் பண்றதே தெரியாது. எப்படின்னா கேக்க நகர் போனோம், கேக்க நகர்ல படிக்க போகணும். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டுனா எல்லாரும் கீழே விட்டுருக்காங்க. எனக்கு ஒரு சீனியர் பாபுன்னு இருந்தாரு, அவர் சொன்னார் டேய் கட் பண்றா அப்பதான் நல்லா இருக்கும் ப்ரொஃபஷனலா அப்படின்னாரு. அன்னைக்கு கட் பண்ண ஆரம்பிச்சு ப்ரொஃபஷனலா நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணுங்க. இப்படிதான் நான் பண்ணேன். நிறைய காலேஜ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி வச்சுக்க மாட்டேன். நம்ம என்னன்னா தப்பா நினைக்கிறேன், அவங்களாம் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. இப்ப எங்களை வந்து எந்த ஸ்டூடெண்ட் வேலை காட்ட சொல்லுங்க, என் கிளினிக்ல ஃப்ரெஷர்ஸ் தான் வராங்க, நாங்க எப்படி நடத்துறோம் எங்களை கேட்டுப்பாரு. எங்களை வேலை செய்யறவங்க எல்லாரும் எஜுகேஷன் ஆட்டிடியூட் நம்ம நடந்துக்கிற மாதிரி தானே அவங்க நடப்பாங்க. திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட், இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்தது வந்து என்னன்னா சேலஞ்சஸ். லாஸ்ட் டைம் ஒரு ஆண்டர்பிரனர் சேலஞ்சஸ் போட்டோம், அதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு எல்லாரும் கேட்டாங்க. திரும்ப அந்த ஸ்லைட்ஸ் கொண்டு வரீங்க அந்த 10 பாயிண்ட்ட, அது நிறைய இருக்கு. மேஜர் 10 பாயிண்ட் ஆண்டர்பிரனர், இப்ப நீங்க பிசோதெரபி நல்லா டெவலப் ஆயிட்டீங்க, உங்களால ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியுது. இப்ப நான் வந்து செகண்ட் சென்டர் போனேன் சார், இல்ல சார் என்னோட சென்டர் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். இப்ப நாங்க 3 பேர் இருக்கோம், அதை நான் 10 பேர் இருக்கிற மாதிரி பண்ண போறேன், இல்ல ஒரு ஃபிட்னஸ் சென்டர் கூட சேர்க்க போறேன். இப்ப நான் வந்து என்ன ஒரு இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஏற்கனவே நீங்க வந்து என்னன்னா இருக்கிறத வச்சு ஒரு சென்டர் ஆரம்பிச்சுட்டீங்க, அது நல்லாவே போயிட்டு இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க 3 வேளை சாப்பாடுக்கு ஒரு பைக்ல போட்டுக்கோ, கார்ல போட்டுக்கோ, இருக்கும் கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. நிறைய பேர் இந்த கம்ஃபர்டபுள்லயே உட்காந்துருவோம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவே உங்களை அழிச்சிட்டு போயிடும். நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நியூ நியூ சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து நிறைய மளிகை எல்லாம் ஒன்று வாஷ் அவுட் பண்ணி போயிடுச்சு. இது மாதிரி பண்ணிடுங்க. பட் இந்த கோவிட்ல என்னன்னா மளிகை தான் நல்லா வியாபாரம் ஆகும். கோவிட் வரீங்க, கோவிட் முடிஞ்ச திரும்ப அவங்களுக்கு தான் வியாபாரம் ஆகும். மால்லாம் திரும்ப அடுத்த லெவலில் அவங்க பிளான் போட்டு உட்காந்துருப்பாங்க. மால்லாம் திரும்ப வந்துருங்க, ஒரு 1 or 2 இயர்ஸ் திரும்ப வேற லெவலில் வந்துருவாங்க. நீங்க உங்களோட கேபிட்டல நீங்க திரும்ப திரும்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்க சம்பாதிக்கிறது இங்கேயே போடுங்க, வெளியில அடிக்கவே போடாது. ரிசர்வ்ல சம்பாதிக்கிறது உங்களுக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட் படத்தில் சொல்லுவோம் பூ புஷ்பத்துக்கு போவா, அது மாதிரி சொல்லுவோம் உதவிக்கு தான் நினைக்கிறேன் இந்த படம். அது மாதிரி உங்களுக்கு தேவை எடுத்து மீதி இருக்கிறது இதுலயே போடும் பிரான்ச்சஸ் பண்ணு. அப்ப நீங்க போயிட்டு வந்து ஜாலியா பண்ணுங்க. கேபிட்டல்ல ஒரு 3-4 விஷயம் இருக்கு. நீங்களா உங்க சொந்த மணியை போடுறது, இப்ப நம்ம அப்பா அம்மா நல்லா வெளியிட்டுவா இருந்தா அவங்க நாங்க கொடுக்குறப்போ அப்படின்னா போடலாம், இல்ல நம்ம வேற யாரா இருந்தா போடலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்து கடை வாங்கி போடலாம், பேங்க்ல டைரக்டா கடை வாங்கலாம். எனக்கு தான் பேங்க்ல வாங்குறது 100% ஓகே. உங்களோட ஐடி பேப்பர்ஸ் வச்சு நான் ஃபுல்லா இது பேங்க்ல தான் வாங்கி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இல்ல அப்படின்னா பார்ட்னர்ஷிப், இப்ப நான் நர்பை ஹாஸ்பிட்டல் வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய விஷயத்த 5 பேரா சுமக்கிறது ஈஸி, பட் அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும், உங்கள மாதிரி ஆட்டிடியூட் இருக்கணும், உங்களும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், அவங்க நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல முன்னே பாசிபிலிட்டிஸ் தான் உண்டுங்க. இது எழுதுறதுனா கூட எழுதிங்க பார்ட்னர்ஷிப்ல யாருன்னா சேஞ்ச் த சேஞ்சபிள். பார்ட்னர்ஷிப்ல நீங்க பண்ண முடியுதுன்னா நீங்க எதெல்லாம் உங்க பார்ட்னர்ல மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்றிருங்க. அவங்க உங்களுக்கு பிடிக்காத இல்ல ப்ரொஃபஷன் கொடுத்துறத அக்செப்ட் த அன்சேஞ்சபிள். நீங்க சொல்லி அவங்க கேட்கலாம், தயவுசெய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி கிடையாது. 2nd பாயிண்ட், 3rd பாயிண்ட் சார் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணா பிசினஸே நல்லா இருக்கா புலமையின் ரிமூவ் ஃப்ரம் த அன்சேஞ்சபிள், அதுல இருந்து வெல்ல முடியும். மூணே பாசிபிலிட்டிஸ் தான். ஈவன் இது மேரேஜுக்கு இதுதான், இது பார்ட்னர்ஷிப்க்கு இதுதான். 2nd பாயிண்ட் வந்து கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு எவ்வளவு வருது அதை நம்ம வந்து எவ்வளோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம். 1 ரூபா லாபம் மொத்தத்தில் நான் சும்மா ஒரு சிம்பிளாக சொல்றேங்க, ஒரு 100 ரூபா உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்க ஒரு மாசம். அதை நீங்க எப்படி பிரிச்சீங்கன்னா 33 ரூபா ஸ்டாஃப் சேல்ரி உங்க சேல்ரி எடுத்துனாரு, 33 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சேலரி போட்டுக்கணும், ஸ்டாஃபுக்கு ஒரு சேலரி போட்டுக்கணும், மீதி 33 ரூபாய் ரெண்டு கரண்ட் பில்லு, இந்த என்வயர்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்களா அதுக்கு உண்டான செலவு, இதை வந்து
மீதி எல்லா செலவும் நம்ம 33%. சோ 66% உங்களுக்கு கிடையாது, ஸ்ட்ரைட்டா வெளில போயிடும். ஏன்னா நீங்க உங்களுக்கு சேலரி போட்டு எடுங்க கண்டிப்பா. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க என்ன போய் வேலை செஞ்சா 20,000 ரூபாய் சம்பளம் வருது, 50,000 ரூபாய் சம்பளம் வருது, 50,000 ரூபாய் உங்களோட வருமானம் வருதான் பாருங்க. இல்லட்டா நீங்க உங்ககிட்ட உட்காந்துருந்தே வேஸ்ட். லாஸ்ட் இருக்கிற 33% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், 1/3 சேலரிக்கு போயிடணும், 1/3 வந்து மெயின்டெனன்ஸ்க்கு போயிடணும், 1/3 ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எடுக்கிறீங்களா ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் எல்லாம், நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டின்னு வரணும்ல, அதுக்கெல்லாம் இருக்கு. ரெண்டாவது சொன்ன 33%ல அதை வந்து பேங்க் லோனே சேர்த்து கட்டிடுங்க. நீங்க இப்ப ரெண்டாவது சொன்னல ரெண்ட் கரண்ட் பில், சந்தோஷமா இருக்கும். இல்ல லைன் இந்த ஜங்குலா, லைன் இந்த ஜூல்னா கான்சிக்வன்ஸ் ரிசீவர். ஏற்கனவே டிசைட் பண்ணது மட்டும்தான் அவங்க ஜூக்கார் என்ன சொன்னா, ஆடா நம்ம ஆடா நம்ம நம்ம ஆடிட்டு வந்து லைன் இந்த ஜங்குனா நீங்க தான் ராஜா, நீங்க என்ன ஒன்னாலும் செய்யலாம் அங்க போயிட்டு. ஆனா நீங்க என்னன்னா, அந்த லைன் இந்த ஜங்குல நீங்க காட்டுல சிங்கம் இருக்கும் போது சிங்கத்துக்கு வந்து வேட்டையால் வருவான், நிறைய நாள் சாப்பாடு கிடைக்காது, மழை பெஞ்சா ரிஸ்க்கு, வெள்ளக்காட்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நோய் வந்தா இதுவேதான் போய் அதெல்லாம் ஒரு கழைய சாப்பிட்டு கொடுத்து சரி பண்ணிக்கணும், பட்டினியா நிறைய நாள் இருக்கணும், இறைய ஓடி ஓடி தேடணும், இதுனாலும் கூடவே சண்டை போட்டு இருக்கணும், இன்னொரு சிங்கத்தோட சண்டை போட்டுதான் இது மீட்டிங்க்கு உள்ள போகணும், இவ்வளவு விஷயம் இருக்கு. பட் லைன் இன் ஜூனா ஒண்ணுமே கிடையாது, கான்சிக்வன்ஸ் இருக்கு. வேற வேலைக்கு சாப்பாடு போடுவோம், அந்த சாப்பாடு அங்கேயே இருக்கும், 5 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டா கூட யாரும் எடுத்து போறது இல்ல. உங்களுக்கு நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க பாத்துட்டு போறாங்க, எல்லாமே ஆனா சாட்டிஸ்பேக்ஷன் நீங்க தான் முடிவு பண்ணுவோம். இந்த ரெண்டே விஷயம் தான், லைன் இன் த ஜூவா லைன் இன் த ஜங்கிள். நாங்க வந்து லைன் இன் த ஜங்கிளுக்கு போயிட்டோம், நீங்க எங்க போறீங்கன்னு பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தேர்ட் பாயிண்ட். ஆண்டர்பிரனருக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட், பிசோதெர்பிக்கிங் வச்சிருக்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னா, டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கிளாக் மேனேஜ்மெண்ட், கிளாக் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்ப பார்த்தா வாட்ச் பார்த்தீங்கன்னா போன்ல டைம் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சேன், லாஸ்டா எனக்கு ஒரு ஸ்லைடு காட்டுறேன், அதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிச்சா நீ ஆல்ரெடி டைம் பார்க்காம செஞ்சு முடிக்கணும். நான் 9:30 மணிக்கு நான் ரெடியா இருக்கிறேன், என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணா 9:20 நான் ரெடியா இருக்கணும், வாட்ச்ல பாக்கணும், டைம் கடிகாட்டு பார்த்தோம்னா ரெடியா இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற உள்ளுணர்வு சொல்லணும். அடுத்தது வந்து ஹையரிங் அண்ட் ரீட்டைனிங் எம்ப்ளாயிஸ், ரொம்ப 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 ஆண்டர்பிரனர் சேலஞ்சான விஷயமா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாரை நம்ம வேலைக்கு எடுக்கிறது, எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்த விஷயம் சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்களே சக்சஸ் ஆகிங்க. அவங்க பெருசா வந்து கோல்டு மெடல் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க, வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி பேசிக்கா நாலேஜ் இருக்கா பாருங்க, டிசிப்ளின் இருக்கா பாருங்க. நான் இப்ப எங்க கிளினிக் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஜென்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சொன்னப்பா டெய்லி ஷேவ் பண்ணணும் அப்படின்னா கிளினிக் வேலைக்கு வாங்க, பாதி பேர் அதிலே ஓடிவிடுவோம். பனி போடுற ஷூ இதெல்லாம் போடக்கூடாது, நல்ல ஷூ போடணும், இது மாதிரி ஷூ போடணும்னு சொல்லுவோம், அதுல கால்வாசி நின்று போயிடும். நீ ட்ரெஸ் நீ இது மாதிரி பண்ணணுந்தா போட்டு ஒழுங்காக போடணும், போட்டு நீ அயன் பண்ணி தான் போடணும், அது ஒரு 10% ட்ரெஸ்ஸில் 10% தேவை, அந்த 10% வச்சு தான் நாங்கள் இது வரைக்கும் நடத்திட்டு. ஏன்னா இந்த ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு எடுத்து நல்லா வேலையை சொல்லி கொடுத்துருவோம். அதனால தான் நாங்கள் வந்து என்னன்னா பச்சை களிமண்ணை எடுக்கிறோம், காஞ்சிபுரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, நாங்கள் வந்து நாங்கள் ஹைதராபாத்திலே கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் தான் நாங்கள் எடுப்போம், அவங்கள சீனியர் ஆகுது. இந்த ரீட்டைனிங் எம்ப்ளாயிக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய போனஸ் கொடுங்க, நிறைய டூர் கூட்டு போங்க, நிறைய கேதரிங் பண்ணுங்க, அது எல்லாத்தையும் இருக்கணும். டெய்லி வீட்டுக்கு போனோட நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணுன்ற எண்ணம் கூட அவங்க போனாவே ரீடைன் பண்ணிக்கலாங்க. வீட்டுக்கு போனோடனே நீங்க என்ன பண்ணாலும் வேஸ்ட். பிசியோதெரபி மார்க்கெட் பார்க்கணும், டெஃபினட்டா பார்க்கணும், பிசியோதெரபிஸ்ட பார்க்கலாம். நம்ம உடனே பக்கத்துல எத்தனை பிசியோதெரபி எடுக்குதுன்னு கேட்கும், அது மாதிரி கிடையாது, முட்டாள்தான் பக்கத்துல இருக்கிறவங்க தான் எடுத்து ஒரே காட்டுலதான் எல்லாரும் இருந்து 100 சிங்கத்தாலும் ஒரு காட்டுலதான் இருக்கு, 1000 மான் இருந்தாலும் அங்கதான் இருக்கு, 1000 ஏன் இருந்தாலும் அதே காட்டுலதான் இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்றது
இங்க இந்த சமூகத்துல எனக்கு எவ்வளவு என்னால ஃபுல் பண்ண முடியும், நான் இதுல இருந்து எனக்கு இருக்கா இல்லையா, இங்க இல்லையா சரி இப்ப நான் பண்ணியிருக்கிறது இங்க இங்க நான் எவ்வளவுதான் பண்ணாலும் எனக்கு வர போறோம் 30-50 பேஷண்ட் எனக்கு வர போறாங்க. இதுக்கு மேல நான் வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா அடுத்த லெவலுக்கு நான் வேற இடத்துக்கு தான் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க பிரான்ச்சஸ் வெளில இங்கேயே பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப 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 ஆல் இன் ஆல் உங்க கடை வராது. இது மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் என்னத்த நீங்க செல் பண்ண போறீங்க, இது ரொம்ப தெரியல நிறைய மூலையில இருப்பாங்க. பிசத்தக்கு ஒரு கடல் ஆட்டோ தான் விற்க போறா, ஹீரோ தான் விற்க போறா, ஆடியோ தான் விற்க போறா, எனக்கு எது நல்லா வருது, எனக்கு எது பேசுறதுக்கு நல்லா வருது. உங்களோட நாலேஜ் வந்து 20% என்ன போதுங்க, நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் மீதி 80% எப்படி அதை விற்கணும்னு மட்டும் பாருங்க. இதான் நிறைய பேர் பழக்கடை வச்சிருப்பாங்க, ஒரு பழம் கூட இருக்காது. ஒரு கூடக்காரன் என்ன பண்ணும், அழகா காலங்காத்தால ஒரு காலி பொடியை எடுத்துன்னு போவோம், வண்டிக்கு போவோம், கூட நிறைய மாம்பழத்தை வாங்குவோம், தெரு தெருவா போய் வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன். பட் சாயந்தரத்துல காசு கட்டிட்டு மீதி காசை எடுத்து அதுக்கு எப்படி விற்கிறதுன்னு தெரிஞ்சு பழக்கடை வச்சுக்கணும். நிறைய பேருக்கு விற்கிறது முடிஞ்சது இதுதான். காஞ்சிபுரத்துல வந்து என்ன பழம் வந்து எல்லா ஊர்லயும் சக்சஸ். காஞ்சிபுரத்துல போயிட்டு எங்க போடக்கூடாது அங்க வந்து போய் போட்டார். பெரிய லெவல் ஆரம்பிச்சாரு. காஞ்சிபுரத்துல எல்லாரும் தெரியும் வித்தின் ஒன் இயர்ல ப்ளஸ் பண்ணாங்க. இதுதான் நீங்க என்னத்த வைக்க போறீங்க, எந்த இடத்துல வைக்க போறீங்க தெரியாம அவர் எடுத்து வச்சாரு. அந்த இடத்துக்கு யாருமே போய் வாங்கக்கே போக மாட்டாங்க. நல்லா இருந்தது, நானே கூட ரெண்டு முறை தான் போய் வாங்கணும். ஆண்டவேல இருக்கு செவன்த் பாயிண்ட் செல்ஃப் டவுட். நமக்கே ஒரு டவுட் இருக்கும், நம்மளே இல்ல கிரிட்டிசிசம் பண்ணுவோம் யாரா இதுக்கே. அவன் கிரிட்டிசிசம் பண்ணணும்னா நம்மளால இது முடியுமா, என்னால இது முடியுமா, எனக்கு வந்து இருக்கு இல்ல, எனக்கு வந்து அது இல்ல, இது மாதிரிலாம் டவுட்டே வச்சுக்காது. உங்களுக்கு எதிர்க்கிறதா அது பூந்து விளையாடு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு ஒண்ணு நோக்கம் தெரியாம நீங்க அந்த செல்ஃப் டவுட் கிரிட்டிசிசம் வச்சுட்டு என்டர்பிரனரா ஆகவே முடியாது. அப்படிக்கு வெல்ல முடியும். குட் கஸ்டமர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களோட 20% கஸ்டமர்ஸ் தான் 80% வந்து வியாபாரம் கொடுப்பா. அந்த கஸ்டமரை உங்களோட சர்க்கிள் வச்சுங்க. எங்க போன்ல இருக்கிற 20% கஸ்டமரை என்னோட போன்ல இருப்பாங்க. மீதி 80% கஸ்டமர் கிளினிக் தான் போனோம். யாரு உங்களோட குட் கஸ்டமர் அவங்களுக்கு திரும்ப நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, அவங்கதான் உங்களுக்கு உள்ள கூட்டு வருவாங்க. பில்ட் சக்சஸ்ஃபுல் டீம். ரீடெயின் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கஸ்டமரும் நல்ல கஸ்டமர்லாம் வச்சுட்டீங்கன்னா உங்களோட சக்சஸ்ஃபுல் டீம் இருந்தாதான் நெக்ஸ்ட் கிடைக்கும் பிசினஸ் குரோத். சார் உங்களுடைய டீம் மட்டும் பத்தி பேசுறீங்க அப்படின்னா சார் சக்சஸ்ஃபுல் டீம் அது டீம் டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். நீங்க சக்சஸ்ஃபுல் டீம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது அவங்களோட வெறியும் என்னோட இடம் விஷனை கரெக்டா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். டீம் மெம்பர்ஸ்க்கு என்டர்பிரனர் நான் என்ன சேர்க்கிறோம், நம்ம என்ன சேர்க்கிறோம், நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட இது என்ன அப்படின்னு போய் சேர்க்கணும். அதை கிளீனா முடிக்கணும். அப்பதான் பிசினஸ் க்ரோத் நீங்க பண்ண முடியும். பிசினஸ் க்ரோத் என்னன்னா நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்றதை மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி க்ரோத் ஆகுதான் பார்க்கணும். நாங்க எங்களோட சென்டர்ஸ்ல எவ்ரி மந்த் வந்து மேனேஜர்ஸ் மீட்டிங் வச்சுப்போம், வீக்லி ஒன்ஸ் வச்சுப்போம், 15 டேஸ் ஒன்ஸ் வச்சிருப்போம். திடீர்னு நைட் அனௌன்ஸ் பண்ண நாளைக்கு காலையில் வைப்போம். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆஃபர்லி மீட்டிங் இருக்கும், குவார்டர்லி மீட்டிங் இருக்கும், இயர்லி ஒன்ஸ் ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். இது வரை உங்க பிசினஸ் க்ரோத்ல கொண்டு வழிப்பாங்க. நெக்ஸ்ட் பண்ண குவாலிட்டி பிசியோதெரபி கேர். நாட் ஏ கோல் நாட் ஏ அச்சீவ்மெண்ட். நீங்க குவாலிட்டியா பண்ணிட்டு இருந்தா ஒரு கோல் இட்ஸ் எ ஜர்னி. அது முடியவே முடியாது. இன்னும் கூட நான் வந்து நேற்று கூட எனக்கு இன்னொரு ரெண்டு விஷயம் நம்பி பண்ணலாம் சென்டர்ல அப்படின்னு சொல்லிருக்கேன். இது அப்படியே போயிட்டே தான் இருக்கு, எந்த இடத்துலயுமே நீங்க நிற்க முடியாது. நெக்ஸ்ட் இது உங்களோட தாரக மந்திரம் ஆக்கிருங்க. குவாலிட்டி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபார் எவர். அது வந்து உங்க ரத்தத்துல ஊடி போயிடுங்க. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கல்ல நீங்க என்ன சார் அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் எக்ஸலண்ட் குவாலிட்டி. இது வந்து என்னன்னா இந்த தளபதி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார், சாரி வாட்ஸ்அப்ல ரஜினிகாந்த் கேட்போம், இது சாதாரண அடி கிடையாது, நாடி நரம்பு எல்லாத்துலயும் பெரிய பூர்ணம் அடிச்சு அடி மாதிரி இருக்கு யாரு அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி இந்த குவாலிட்டி பிசியோதெரபி பேஷன் ஆட்டிடியூட் நம்ம ரத்தத்தை ஊடி இருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாருங்க எப்பவுமே. இவன் நீங்க இந்த பிசியோதெரபியை குவிட் பண்ணிட்டு நீங்க வீட்டுல இருந்தாலும் பிசியோதெரபி பத்தி தான் பேச. நெக்ஸ்ட் சார் ஒரு தொழில் எதிர்ப்பு என்ன சார்,
இதுதான் எல்லா டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்க. அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணுங்க. அன்சர்டனிட்டி கண்டிப்பா வருங்க எல்லா பிசினஸ்லயும். அதை பேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கணும். உங்க கூட இருக்கும் யாரும். இப்ப இந்த கொரோனாவுக்கு இப்ப இத்தனை சென்டர் இருக்கு புரியுதுங்களா? நாங்க கொரோனான்னு சொன்னோடனே எல்லாம் எப்போ வேலை செய்ய நினைப்பாங்க, எப்ப நமக்கு லீவ் விடுவாங்க, எப்ப போலாம் இப்படிதான் நினைப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியுங்க குட்டி சாவி நம்ம எப்படி எடுத்துட்டு வரோம், இதுக்கு எவ்வளவு நாள் லாக்டவுன்ல இருக்கும் போது நம்ம எவ்வளவு நாள் இதை மேனேஜ் பண்ணுறோம், நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இது எல்லாமே உங்களுக்கு நீங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். இன்னும் நான் பிளான் பண்ண நினைக்கிறது இதுக்கு எவ்வளவு நாள் இதுக்கு உண்டான ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன் ஆர்கனைஸ் மேனேஜ் அண்ட் அசூம் த ரிஸ்க் ஆஃப் பிசினஸ் அவர்தான் வேற வழியே கிடையாது. எல்லாத்துக்கும் இதை ஸ்ட்ரெஸ்ஸா செய்யக்கூடாது, ஹாப்பியா செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் இதுதான் இன்னோவேஷன் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், பிசினஸ் ஐடியா இருக்கணும், ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கணும், அசர்ட்டிவ்னஸ் டீம் லீடர்ஷிப் இது எல்லாம் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் இதாங்க அனாட்டமி சிம்பிளா. இன்னில இருந்து நீங்க எல்லாரும் இதை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம், இல்ல நீங்க கூகுள்ல போய் பார்த்துட்டு எடுத்துக்கிறோம். உங்க மூளைய ஒரு ஐடியா பத்தி யோசிச்சீங்கன்னா இருங்க. உங்க கண்ணு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எதனா ஒரு கண்ணுல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க விஷன் வந்து உங்க வாய் வந்து உங்க விஷனை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஸ்டமரோட ஃபீட்பேக் உங்க காது கேட்டுக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர் மட்டும்தான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. உங்க ஸ்டொமக் வந்து கட்ஸ் இருக்கு, கட்ஸா அப்படியே. ஏன்னா உங்க கட்ஸ் கரெக்டா இருந்தவங்க தான் நீங்க எல்லாருமே கரெக்ட் பண்ண போறீங்க. கட்டா இருக்கு ஒரு பேஷன் வச்சுக்கணும். ஒரு அப்படியே ஒரு நம்ம என்னன்னா பேஷன் பேர் எடுப்போம். புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு இது வரைக்கும் ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் பண்ணாத படம் இல்ல ஆண்டர்பிரனரா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோங்க, இல்ல என்ன மாதிரி ஆளுங்க கூட இதுல நிறைய விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் இதுதாங்க ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குங்க ஆண்டர்பிரனர் ஆகும். உங்களோட ஆசை என்ன? நான் ஆண்டர்பிரனர் ஆகணும், என்ன மாதிரி ஆண்டர்பிரனர் ஆகும், அந்த மாதிரி ஒரு உங்களோட டிசைனை கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் உங்களை ஆனஸ்டா அசஸ் பண்ணுங்க. உங்களையும் உங்க மார்க்கெட் உங்களை சுத்தி இருக்குது, உங்க பிசினஸ் இந்த பிசினஸ்ல நான் ஆக முடியுமா, இதுல என்னென்ன வாய்ப்பு, ஆனஸ்டா அசஸ் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி நமக்கு வந்தா ரத்தம் அக்கௌண்ட் வந்தா கட்டளை சட்னி, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் லுக் ஃபார் இன்ஸ்பிரேஷன் இன் அதர் சக்சஸ் நீங்க உங்க கூட இருக்கிறவங்க வேற இப்ப உதாரணத்துக்கு வேற யாருன்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு ஜவுளி கடை பொருள் காஞ்சிபுரத்துல இருந்து ஜவுளி கடை வச்சு சக்சஸ் ஆனவங்க அதை நான் ஆக்சுவலா எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ரெடியே பண்றாங்க. குஜத்திரத்துல இல்ல நான் குஜத்திரத்து ஒன்னு வந்து சரண போன போனார், இன்னொன்னு வந்து ரஜினிகாந்த். இவங்க ரெண்டு பேரும் நான் வந்து எங்க ஒன்னாலும் நான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சரண போன ஒரு அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். அவங்க ஊர்ல வந்து ஒரு இது கருப்பட்டி வெள்ளம்லாம் எடுக்கிற ஊரு திருச்செந்தூர் பக்கத்துல. அந்த வேலைக்கு கூட அவருக்கு சரியா இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க அண்ணன் கூட சென்னைக்கு அனுப்புறாங்க. ஒரு பாத்திர கடையில பாத்திரத்தை வெளியே எடுத்து ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. அவர் அந்த வேலையை செய்யறாரு. டெய்லி பாத்திரத்துல வெளியே எடுத்தவங்க திரும்பவும் மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்துல சென்னையில கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அவங்க அண்ணனுக்கு சம்பாதிச்ச காசை சேர்த்துட்டு முருகன் ஸ்டோர்ஸ்னு ஒண்ணு கேட்கிட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு கடை அனுப்புறாங்க. அதுக்கு வந்து அந்த பாத்திர கடைக்கார உடனே வந்து தொடர்ந்து சொன்னாரு. அவரும் தொடர்ந்து வச்சுருக்காரு. ஒரு நாள் ஒரு கடைக்கு வந்து வாங்குறவங்க அப்ப வந்து சென்னையில வந்து கே நகர் வந்து டெவலப் ஆயிட்டு பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இவங்க கடையில வந்து வாங்குறாங்க. ஒரு பேச்சுலர் வந்து கேக்குறாரு, அண்ணாச்சி இதெல்லாம் நாங்க வந்து கட் பண்ணி போறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுதா, அதுக்கு பதில் வந்து இதை பேக் பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து காய்கறி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி பேக் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டைம் கேட்கறாங்க, இவ்வளவு செஞ்சு நீங்களே சமைச்சு கொடுத்துருங்க. அந்த ஒரே ஸ்பார்க் தான் அவர் குடிச்சிச்சு. அன்னைக்கு குடிச்சாரு அவர் 25 வருஷத்துல 25 பிரான்ச் பண்ணாரு. ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலாம் அவருக்கே வேலை செய்யும். அவர் என்ன ஆண்டர்பிரனர்ஷிப்ன்றது உள்ளுக்குள்ள இருந்ததுங்க. அதேதான் நான் 2003ல நான் கிளினிக் வச்சுருக்கும் போது எங்களை மல்லிகான்னு ஒரு பேஷண்ட்டுங்க அவங்க ரெகுலராக வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஏன் பேஷண்ட்னு சொல்றேன், அப்போ நான் எல்லாரும் பேஷண்ட்டு தான் சொல்றேன். 2008ல தான் நான் கிளைண்ட்டுன்னு மாற்றேன். அவங்க எங்களை வருவாங்க, காஞ்சிபுரத்தில் பெரிய ஆள் அடிக்கடி முட்டி வெளியே வருவாங்க. நான் ஒரு முட்டி வெளியே சென்ட் பண்ணி கொடுப்பேன். வரும்போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவேன், அம்மா வெயிட்டு போறீங்க, வெயிட்டு போறீங்க, வெயிட்டு போறீங்க. ஏன்னா அப்போ நமக்கு தெரிஞ்சது அதுதான்
திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா எனக்கு திருப்பி கேட்டாங்க அந்த 2003ல், சார் நானும் இது வரைக்கும் ஒரு 7-8 உடல விட்டேன் இத்தனை வருஷத்துல, நீங்களும் ஒரு முறை வெயிட்ட படிக்கணும், எப்படி வெயிட்ட படிக்கணும்னு இது வரைக்கும் நீங்களும் சொல்லித்தர, அதுக்கு எங்க போனோம்னு சொல்ல மாட்டீங்க, இல்ல நீங்களும் ஒரு இடம் வைக்க மாட்டீங்க, ஏதாவது செய்யு சார், நீங்களே செய்யுங்க சார், நான் வரேன்னா அவ்வளவுதான் ஸ்பார்க் ஆயிடுச்சு. 2005ல ஃபிட்னஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன் புரியுங்களா. இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், இதை பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஃபிட்னஸ் சென்டர் யாராக இருந்துச்சுக்கான ஒரு 6 மாசம் போய் சென்னையில வந்து சர்வே பண்ணேன் ஒரு இடமா போய். இதுல இருந்தா நம்ம இன்ஸ்பயர் ஆகும், அதுல வந்து என்னன்னா 3 பேர் வந்து என்னன்னா எனக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, 2 பேர் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, அந்த கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க எனக்கு சாஃப்ட்வேர் கொடுத்தாரு ஃபிட்னஸ், அதெல்லாம் நாங்க என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்லுவாருனாங்க அவங்கள ஒத்துக்கணுங்க, அவங்க இத்தனைக்கும் நம்ம 2 பேர் பார்க்கும்போது ட்ரெயினர் தானே, நான் பிசியோதெரபிஸ்ட் அவங்க ட்ரெயினர் அப்படின்னா இதுதாங்க. இப்ப என்னன்னா நீங்க என்னன்னு பண்ணிக்கிட்டு அதுக்கு உள்ள கொண்டு வர ஆப்ஷன்ஸ், இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் 2005ல ஒரு சாதாரணமான ஒரு கிளினிக் கட்டிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து என்னன்னா ஒரு செட்டப்புக்கு மாறுறேன், 2000 ஸ்கொயர் ஃபீட் நான் மாறுறேன், ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் மாறும்போது என்னன்னா எனக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 4 ஸ்டேஜஸ் தான் நெக்ஸ்ட் இதுதான் குவாலிட்டின்றீங்களா சார், அப்படின்னா என்ன சார் இதுதான் தரம் என்ற வாடிக்கையாளர் பூர்த்தி நிர்ணயிக்கும் நம்பிக்கையை உண்டாக்கும் நீடித்த ஒழுக்கம் காரணியே ஆகும். நீங்க குவாலிட்டியா சர்வீஸ் பண்ணணும்னா ஒரு முறை நான் என்னோட கிளைண்ட் சொல்றேன், நீங்க எனக்கு இந்த முறை இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்களை வரணும்னா இந்த பிரச்சனைக்கு வர வேற பிரச்சனை பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கே வந்தீங்கன்னா நான் சரியில்லை இல்ல நீங்க சரியில்லைன்னு இருக்கும், ரெண்டு பேரும் ஒரு மாறணும், அதனால இந்த முறை ஒழுங்காக சரி பண்ணி போயிட்டு இந்த பிரச்சனை வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்க பேச தெரியும் பேசிடு, சுருக்கமா சொன்னா வாடிக்கையாளர்கள் நேர்முக மற்றும் மறைமுக தேவைகளை பூர்த்தி செய்வதே இதுதாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தாங்க நேரடியாக செய்யணும், அவங்க மறைமுக அவங்க வீட்டுல இருந்து தானே கேட்பாங்க, 2 வருஷம் கழிச்சு வருவோம், ஒரு நாள் வந்து உங்கள்கிட்ட உங்க கன்சல்டேஷன் டைம்ல வந்து சும்மாவே ஒரு ஐடியா கேட்டுருவாங்க, சார் நான் எங்க டெலிவரி பார்த்துலாம்னு கேட்பாங்க, இல்ல சார் நான் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, யாருக்கும் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும், வேற வழி கிடையாது. நெக்ஸ்ட் இதுதாங்க. லாஸ்ட் டைம் ஐஎஸ்ஓல ஒரு மேடம் கேள்வி கேட்டாங்க, விஜயாண்ட மேடம் இது என்னது நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னா இதுதாங்க, நீங்க வந்து என்னங்க ஒரு டிஃபைன் பிசினஸ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும், கஸ்டமர் ஃபோக்கஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சர்வீஸ் ப்ரொவிஷன், மானிட்டர் அண்ட் மெஷர் பண்ணணும், கஸ்டமர் ஃபீட்பேக் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், அதை வச்சுதான் நீங்க கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா நீங்க சர்வீஸ் ஆகிட்டு நம்ம எல்லா கிளைண்டையும் ஃபீட்பேக் வாங்குறோம், அந்த ஃபீட்பேக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்புறோம், அவங்க எதனா ஒரு சின்ன சஜஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அதை செஞ்சுட்டு வித்தின் 48 ஹவர்ஸ்க்கு அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம், நீங்க சொல்லலாம் நாங்க அதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த 5S ஃபார்முலா, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் ஐஎஸ்ஓ மாரி 5S இருக்கு, அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம இடத்த சுத்தமா வச்சுக்கிறது எப்படி, ப்ராசஸ் எப்படி ஒழுங்கா பண்ணுது, நீங்க பெரிய பெரிய ஃபேக்டரியில இந்த 5S ஃபார்முலாவோட நடக்குது, சாக்கு செட் இன் ஆர்டர் ஷைன் ஸ்டாண்டர்டைஸ் சஸ்டைன், இது நீங்க வந்து படிக்கணும்னா இது தனியா ஒரு கிளாஸா இருக்கலாம், ஒரு 3 ஹவர்ஸ் கோர்ஸ் நான் வேணும்னா அது பின்னாடி தான் நான் யார் போயிட்டு நான் உங்களுக்கு கொண்டு எடுத்தேன். இதுதான் இந்த 5S சொல்ற ஒரே சிம்பிள் விஷயம் தான், எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் பிளேஸ். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு போவீங்க, உங்க பைக் சார் எவ்வளவு வச்சிருவீங்க, போனவன அவசரத்துல எவ்வளவு வச்சிருக்கீங்க, மறுநாள் காலையில எல்லாம் கிளம்பிட்டு பைக் அனுப்பி பைக் சாவி தத்துவீங்க, நீங்க ஜெயிக்கணும்னா எந்த குறுக்கு வழியிலும் ஜெயிக்கவே முடியாது, குறுக்கு வழியில ஜெயிச்சீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கெல்லாம் நல்லா இருக்காரு. நீங்க என்னன்னா நீங்க நடந்து வந்த பாதையை நடந்துதான் நீங்க போட்டாங்க, ரோட்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இதுதான் நீங்க தான் நடந்து ஜெயிக்கணும், ரிசல்ட் நான் ஜெயிச்சீங்க என்னோட நான் எப்படியோ தெரிய பார்த்துருக்கேன், அதாவது நான் பைத்தியக்கார மாதிரி கூட சொல்றேன், அதாவது விசாகப்பட்டினம் போனேன், டெல்லி போனேன், இது மாதிரிலாம் போய் சுத்தி பார்த்தேன், எல்லாரும் போனாலும் இதே தான் பண்றாங்க, ஈவன் நான் சிங்கப்பூர் கூட போய் பார்த்தேன், சிங்கப்பூர்ல இருந்தா இதே மாதிரி தான் பண்றேன், இவன் எங்க ஸ்டாண்டர்டோட கம்மியா பண்றாங்க, ஓ பார்த்தோம் ரைட்டு, இது நம்மளே தான் நம்மளோட குவாலிட்டி டிசைட் பண்ணிக்கணும், இது காப்பி பேஸ்ட் பெருசா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றேன்னா,
பிசியோதெரபி அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு எங்க டிஎன்ஏவில் எங்க மிஸ்டேக் பண்ணாக்குன்னு தெரியல. என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட மிஸ்ஸஸே கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பிசியோதெரபி வந்ததுன்றது வேற எதாவது போயிருந்தா எங்களோட பிரிவினர் ஆகிடும். டெஃபினட்டா நான் சொல்லுங்க பிசியோதெரபி தவறு வேற எதுவும் பிரிவினர் ஆகிட்டு மாட்டேன். ஏன்னா என்னோட பேஷன் வந்து இதுதான் இருக்குது. பிசியோதெரபி நான் மட்டும்தான் எவ்வளவு பிரியலாம். அதனால பிசியோதெரபி திரும்ப வந்தப்போ வந்து நீங்க நடந்து ஒரு பாதையை உருவாக்கும். உங்களுக்கு எது எதாவது வருதுன்னு பாருங்க, நான் அதை பட்டத்தை ஸ்லைடஸ் கொடுத்துருந்தாங்க எங்க குட்டி பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுதான் திரும்ப திரும்ப செய்வதுதான் வெற்றி குழந்தை. பாதையில விட்டுலாம் ஓடக்கூடாது. நிறைய பேர் வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ணா மூடுவாங்க, கிளினிக் ஸ்டார்ட் பண்ணா மூடுவாங்க. அதை விட முட்டாள்தனம் எதுவே கிடையாது. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கும். யோசிச்ச பிறகு வேலையை மட்டும் செய்யும். யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், யோசிக்காது. எடிசன் மாதிரி 1300 முறை தோத்துதான் பல்பை கண்டுபிடிச்சாரு. ஒரு ஒரு முறையா அவர் தோக்கும் போது எடிசன் கிட்ட ஒரு முறை அவர் லேபுக்கு ஒருத்தர் வந்தாரு, அவரோட ஃப்ரெண்டு. அவரு அப்பெல்லாம் வந்து எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணிவிப்பா, அவர் எல்லாத்தையும் எழுதி வைப்பாரு. அது படிச்சு பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கட்டுறாங்க, என்னங்க இதை போய் ஒரு இவ்வளவு 1000 முறை போய் இதை போய் ட்ரை பண்ணிருக்கு, இதை விட்டு வேற எல்லாம் வேலையை பார்க்கறாங்க. அதுக்கு அவருடைய எதெல்லாம் செஞ்சா பல் பெரியாதுன்னு கண்டுபிடிச்சேன். இப்ப எதை செஞ்சா பல் பெரியும் நான் தான் கண்டுபிடிக்கணும். வேற வழி கிடப்ப நான் பார்க்க போறேன். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நீங்க விடக்கூடாது. டோன்ட் கிவ் அப், எந்த சூழ்நிலையிலும் விட்டுக்க. நிறைய விஷயம் நம்ம வந்து மோட்டிவேஷனல் இது மாதிரி பார்க்கும் போதோ இல்லை நீங்க ஒரு வீடியோ பார்க்கும் போதோ தான் ரொம்ப சந்தோஷமா படுவீங்க. பட் நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும், லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த நிக் வந்து ஆஸ்திரேலியன் மோட்டிவேட்டர் ஸ்பீக்கருங்க. ரெண்டு கையும் கிடையாது, ரெண்டு கால் கிடையாது. நீங்க நிறைய பேரே பார்த்துருக்கீங்க. அவரோட சிம்பிள் வேர்ட், கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராட வேண்டுமே நமக்கு இல்லாமல் போயிருக்கு. இதுதாங்க சிம்பிளா நீங்க புரிஞ்சு. நிறைய பேர் புலம்புறவங்க புலம்பாருங்க, புலம்புறது இது சரியில்லை, அது சரியில்லை, இவன் சரியில்லை, வந்தா துணியா சரியில்லை, நம்ம சரியான்னு பாருங்க. நீங்க ஒரே ஒரு லைஃப்ல ஒரே ஒரு உங்களுடைய மாற்ற முடியும். உங்களை உங்க பொண்டாட்டி கூட மாற்ற முடியாது, கல்யாணம் உங்க லவ்வர் கூட மாற்றதா, நீங்க லவ் பண்ணுவோம் தான், உங்க பசங்களை கூட மாற்ற முடியாது, உங்களை மட்டும்தான் மாற்றம். அவ்வளவுதான், வேற யாரையும் மாற்ற முடியாது. நீங்க போராட கட்டுங்க, வேற வழியே கிடையாது. போராட்டம் ஜெயிச்சு இவரோட ஸ்பீச் ஒண்ணா கேட்டு பாருங்க. நிக்கின் போட்டு ஆஸ்திரேலியன் ஸ்பீக்கர் போட்டு பாருங்க, நிறைய பேரும் கேட்டு பாருங்க. டைம் இதுதான் கேள்வி, இதுதான் நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்கல்ல, இதுதான். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பான, நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாக. நீங்க எதுவா இருக்கும், நீங்க இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், இந்த குவாலிட்டி எல்லாம் சொல்லிட்டீங்க சார், நாங்க ஒரு எங்களுக்கு எப்படி சார் தர வைக்கிறது, இதுதான் நாங்க 2008 நாங்க எங்களுக்கு கொண்டு வந்தோம் குவாலிட்டி பாலிசி. அவர் ப்ரைமிஸ் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி சர்வீஸ் ஸ்டே ஆஸ் எ டீம் ஃபோக்கஸ் டு ப்ரொவைட் இன்டர்னல் சர்வீஸ். இது எல்லாரையும் அப்படியே நீங்க படிச்சுக்கலாம். என்னன்னா சிம்பிளா திரும்ப திரும்ப நாங்க நல்ல விஷயம் செய்வோம், நல்லபடியா செய்வோம், எல்லாரும் பாராட்டுற வகையில் வந்திருக்கோம். பிசியோதெரபி அண்ட் ஃபிட்னஸ் செக்டர் இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். கீழே ஒரு வார்த்தை போட்டுருக்கோம், ஃபிட்னஸ் ஃபார் ஆல். சார் அவர் என்ன கேட்டாங்க, ஐஎஸ் சார் நீங்க என்னதான் சிம்பிளா சொல்ல வரீங்க, எல்லாருக்கும் உடற்பகிரியும். 2008 நான் போட்டேங்க வேர்ல்டு பிசியோதெரபி அசோசியேஷன், 2014 இதான் தீமா வைக்கிறாங்க. அப்ப நம்ம எங்க இருக்கும் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா அவங்க வச்சு நம்ம எடுத்துருந்துருக்கோமா, நமக்கு தோணிச்சு அவங்களுக்கு லேட்டா தோணுது. 8 வருஷம் கழிச்சு நான் போடும் போதே எங்க பசங்களை சொல்லுவாரு, இப்பதான் போறோம், இதான் நான் அவங்க டக்குனு ஏதோ படத்துல சொல்லுவேன், அது மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நம்ம வேர்ல்டு பிசியோதெரபி அசோசியேஷனுமே இப்படிதான் எடுக்க போகுது. நீங்க அதை வந்து மாறாங்க அப்படின்னு சொல்லலாம். சும்மா அதெல்லாம் வந்து இந்த கூத்தடிக்கிறதுலாம் விட்டுருங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது பாருங்க. இது 2008 நாங்க போட்டது, நீங்க யாருன்னா உங்களுக்கு 40 ஆண்டா பாத்துக்கி இல்ல, உங்களுக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்க. 2014 தான் இதை போட்டாங்க. நெக்ஸ்ட் இதை அச்சீவ் பண்றதுக்கு அப்செக்டிவ்ஸ் என்ன வச்சிருக்கோம், இதுதான் எங்களோட 4 நாள் அப்செக்டிவ். இந்த குவாலிட்டி பாலிசி நாங்க அச்சீவ் பண்ணோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எப்பவுமே 100% இருக்கணும் பாருங்க. அப்ப கூட என்னன்னா சாட்டிஸ்பாக்சன் கஸ்டமர் தான் அது கொடுத்துட்டீங்கன்னா எவ்ரி இயர் 100% நீங்க குரோத் பண்ணணும். எவருக்கு இப்ப போன வருஷம் 20 கிளைண்ட் பார்க்கணும், 20 வருஷம் 40 கிளைண்ட் பார்க்கணும். அது இந்த கிளினிக்கா இருக்கலாம், வேற இடத்துல கிளினிக் அனுப்பிச்சிடணும். இதுதான் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும். யூஸ் பண்ற கண்டிஷன்ல ஃபிட்டிங் கண்டிஷன்ல இருக்கணும் எல்லா எக்யூப்மெண்ட்டும். ஒண்ணு கூட அவுட் ஆஃப் ஃபார்ம்ல கூட இல்லை, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் ஃபிட் பண்ணணும். ஏதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இருந்தா 1548 அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த 4 நாள் விஷயம் தாங்க, இதை ஒழுங்கா பண்ணிக்கிட்டே வரும், பண்ணிக்கிட்டே இருந்தோம் நல்லா இருக்கும். இதுல வந்து என்னன்னா இது பண்ணா கேர் அன்பு அன்பும் அறிவணும். இது இருந்ததுன்னா நீங்க பரத்தை அச்சீவ் பண்ணுங்க.
இது நாங்க எங்களுக்கு வச்சுக்கிட்டா இருக்க நீங்க உங்களுக்கு சின்னதான் உங்களுக்கு வச்சு எழுதி அதுக்காக நான் இருப்போம். நெக்ஸ்ட் இதாங்க 1996ல இது எங்க தாத்தா அவர்தான் எனக்கு நிறைய விஷயத்துல ரோல் மாடல். 88 வயசு வரைக்கும் அப்படியே ஃபிட்டா இருந்தாருங்க. நான் அவர் தான் அதான் நினைச்சுக்கிறேன் நம்ம 88 வயசு வரைக்கும் நான் அவர் மாதிரி ஃபிட்டா இருந்தா போதும் அப்படின்னு போர்டு அதான் ஒரு சாதாரணமா ஒரு பெயிண்ட் வச்சு பெயிண்ட் இருந்து இந்த போர்டே வாங்கினது மட்டும் 60 ஒரு பிசிஸ்ட் அவரு நான் பிளஸ் டூல கிளாஸ்மேட் ஆனா அப்ப வந்து அவர் ஸ்டூடெண்ட் இருந்தாரு வேல்ஸ் காலேஜ்ல. நைட் ஒரு நைட்டா உட்காந்து வாங்கினது விட்டு ஆரம்பிச்சு வச்சோம். நெக்ஸ்ட் இது வந்து 2005ல இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் மாறும் போது எப்படி நாங்க அந்த ஃபிட்னஸ் சென்டரோட சேர்த்து ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் 2008ல வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு சென்டர் நடத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டது அதுக்காக ISO எடுத்துருக்கோம் 2008ல. நெக்ஸ்ட் 2009ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிரான்ச் காஞ்சிபுரத்தில் கிளினிக் ஆரம்பிக்கும். ஃபிட்னஸ் ரெண்டு ஃபிட்னஸ் சென்டர் ரெண்டு கிளினிக் ஏன்னா ஏரியாவை பிரிச்சோம். காஞ்சிபுரம் ஒரு பெரிய ஏரியா இங்கிருந்து அவ்வளோ தூரம் வர வேண்டாம் கஸ்டமர் வந்து டிராவலர் குறைப்போம் பாதியாக இருக்கும் ஒரே இடத்துல வந்து ஓவர் ப்ரோட் வந்து மும்பை டூ ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து அந்த ஃபிட்னஸ் சென்டரோட இதுவுமே. நெக்ஸ்ட் 2012ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2009ல இருந்து இது பெரிய இம்பாக்டே இருந்து அந்த ஃபிட்னஸ் ஆரம்பிச்சிருக்கு தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வெயிட் கிளாஸ் கொடுக்கலாம்னு ஃபிட்னஸ் ஆரம்பிச்சிட்டோம். இந்த 2005க்கு அப்புறமா எங்களுக்கு வர நிறைய லேடி கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூடல் இஷ்யூ திரும்ப 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 இருந்துகிட்டே இருந்தது. இன்கான்டினன்ஸ் ஆர்கன் ப்ரோலாப்ஸ் ஒரு ஜனங்களை வந்து ஒரு அவேர்னஸ் வந்துச்சு ப்ரீநெண்டல் எக்ஸசைஸ் போஸ்ட்ரெண்டல் எக்ஸசைஸ் இது மாதிரி ஏன் உம்மனுக்கு மட்டும் ஒரு தனியா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2012ல வந்து உம்மனுக்குன்னே தனியா பண்றோம் டிசைன் பண்றோம் V3 ஃபிட்னஸ் டிசைன் ஃபார் உமன் இருக்கு. ஈவன் நானே கூட உள்ள இருக்கவங்களுக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சிருக்கோம் பக்காவா பண்ணிருக்கோம் இனி பிடிக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கோம். இது வந்து என்னன்னா 2012ல பண்ணது. இது வந்து என்னோட மிஸ்ஸஸ் தான் என்ன ஐடியா. ஆக்சுவலா வந்து என்னன்னா ஆனஸ்டா நான் சொல்லுவேன் என்னோட மிஸ்ஸஸ் பிசியோதெரபிஸ்ட் அவங்க ரொம்ப நல்ல நல்ல பிராக்டிஷனர் அவங்க லேடி என்னன்னா அவங்க இதோட நெட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க என்னோட பெரியால் ஆயுதம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரவைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இதுலதான் நாங்க வந்து இந்த உமன்ஸ் வந்து இது ஃபிட்னஸ் உமன் ஹெல்த் தனியா பண்றோம் உமன் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணணும் நீங்களும் இது அந்த உமன் ஹெல்த் சென்டரோட வியூ. நெக்ஸ்ட் 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 இது வந்து 2014ல வந்து காஞ்சிபுரத்துக்கு போதும் இதுக்கு மேல வெளியூர் போலாம் அப்படின்னு அவர் என் கூட இருக்கிற டாக்டர் கிச்சமணியன் சங்கத்துல வந்து லீடிங் பிராக்டிஷனர் அவருக்கும் என்னோட ஒரு 5 வயசு பெரியவர் அவரு அந்த லீடிங் பிராக்டிஷனர் அவரு வந்து அவர் ஹாஸ்பிட்டல் வந்து ISO பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார் அதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப்லையும் பண்ணலாம்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த பார்ட்னர்ஷிப் தான் என்ன பண்ணிச்சு அவர் கூட ஒரு 2 வருஷம் டிராவல் பண்ணும்போது என்னோட மிஸ்ஸஸ் ஒரு நாள் நாம 4 பேர் உட்காந்து பேசும்போது சார் நீங்க காஞ்சிபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணா நல்லா இருக்கும் சார் எங்க ஊர்ல வந்து 24 hours ஹாஸ்பிட்டலே இல்லை சார் அப்படின்னாங்க. ரமேஷ் பாட்டர் அவரா நான் பண்ணிடணும் அப்படின்னா ஒரே வாரத்துல எனக்கு அது வரைக்கும் ஐடியா இல்லை அன்னைக்கு நைட்டு தான் திடீர்னு முடிச்சிருப்போம் அப்போ ஹாஸ்பிட்டல் ஒரு சபதம் பண்ணுமே அது இப்போ நமக்கு வந்து கை கூடி வர மாதிரி இருந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓகேன்னு சொன்னேன் சார் நம்ம 2 பேர் பண்றதோட இன்னொரு 3 பேர் இருந்தா நல்லா இருக்கு சார் 5 பேரா சேர்ந்து நல்லா பண்ணலாம் சார் அப்படின்னும். நெக்ஸ்ட் லைக் யூரோலஜிஸ்ட் ஒருத்தர் சர்ஜனு ஒருத்தர் நியூரோலஜிஸ்ட் ஒருத்தர் டயபடாலஜிஸ்ட் ஒரு மேடம் வந்து பெத்தாலஜிஸ்ட் ஒரு மேடம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு மேடம் வந்து கைனகாலஜிஸ்ட் ஒருத்தர் மட்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நாங்க 2 பேரும் வந்து இது மெடிக்கல் ஃபேமிலி இது மாதிரி உங்களுக்கு தானா அமையும் நீங்க உங்களோட விஷன் மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்ட. நெக்ஸ்ட் இதுதாங்க அந்த நப்பை இனாகரேஷன். ஆக்சுவலா அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இனாகரேட் பண்ற மாதிரி இருந்தா அப்போ என்னோட கிளைண்ட் அவங்க வந்து இனாகரேட் பண்ற மாதிரி இருந்து கரெக்டா ஜெயலலிதா மேடம் இறந்த அந்த வீக் அது அதனால அவங்களால அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இனாகரேட் பண்ணாரு ரொம்ப நல்லா கிராண்டாவே பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து 2018ல நீங்க 2014ல வந்து செங்கல்பட்டு பிரான்ச் நீங்க பாத்துருப்பீங்க அந்த அந்த வந்து நான் ஆரம்பிச்சு பின்னாடி எனக்கு சாட்டிஸ்பாக்சன் வரல அதான் சொல்லுவேன் நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்போம் ஏதோ ஒரு விஷயம் சார் எனக்கு ரொம்ப இதுல ஒரு விஷயம் பிடிக்கல சார் என்னன்னா அது ரொம்ப இருந்தது எனக்கு வந்து நான் நினைச்சதே அவங்க பண்ண முடியல கிளைண்ட் உள்ள கொண்டு முடியுது அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முடியல நான் நினைச்ச என்வரன்மெண்ட் நிறைய செலவு பண்ணி 30 லட்சம் செலவு பண்ண வரல நான் சொல்லி இது வந்து என்னன்னா இப்போ செம்பல்பட்டுல ஒரு ஒரு செகண்ட் ஃபுளோர்ல இது பண்ணியிருக்கோம் லிப்ட் லிப்டோட ஒரு மெடிக்கல்
அன்மயம் ஒரு மெடிக்கல் சென்டர் அது. அது செகண்ட் ஃபுளோர் ஃபுல்லா நம்ம ஒரு ஃபிசியோதெரபி ஃபிட்னஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல இது இந்த இடத்துல வந்து 2018ல நியூவா திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு 3 இயர்ஸ்ல நாங்க பண்ணத்தை நானே பிரிச்சு போட்டேன். அந்த இடத்துல பிரிச்சு போட்டு அது நல்ல லாஸ்ட் கணக்குல லாபத்துல நஷ்டம் எழுதிட்டு இந்த சென்டர் 2018ல பண்ணுங்க எக்ஸலண்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்ப அதோட வியூ பாருங்க. இது வந்து யோகா ஆளுங்க. நெக்ஸ்ட் இது நாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவோம். எதற்கு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு யோகா சொல்லி. நெக்ஸ்ட் இது வந்து விர்ச்சுவல் ரியாபிலிட்டேஷன் கொண்டு வந்தவங்க. நெக்ஸ்ட் இதுதான் அந்த விர்ச்சுவல். நெக்ஸ்ட் இது வந்து உமன் கன்சல்டேஷன் ரூம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபிட்னஸ் ஓட என்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் இது ஃபிட்னஸ் ஏரியா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து 2020 இப்போ வந்து ரீசெண்டா பிப்ரவரி மாசம் வந்து சென்னையில ஒரு பிரான்ச் பண்ணோம். சென்னை யூஸ்வலா வந்து நான் சென்னை போனேன்னு ரொம்ப நாள் பிளான். அது ஈஸியா கை குடிச்சு என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் செல்குமார். அவரோட ப்ராப்பர்ட்டி நானும் அவரு ஒரு நாள் அந்த ப்ராப்பர்ட்டி பண்ணதே போனோம். வேக்கண்டா இருந்து நானே ஆக்டிவ் பண்றேன்னு நான் பண்ண ஆரம்பிச்சது. இது இனாகரேட் பண்ணது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் பொன்னையா. அவர் பக்கத்துல இருக்கிறது ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணன் ரைட் ஹாஸ்பிட்டல். அவங்க ரெண்டு பேரும் அதை இனாகரேட் பண்ணாங்க. பின்னாடி நம்ம இவர் இருப்பார் கவுன்சில் பிரசிடென்ட் முருகன். நெக்ஸ்ட் இதுதான். இது வந்து ஒரு நல்ல நல்லா பண்ணோம். பட் இந்த கோவிட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கு முன்சிலை நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர அவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர புஷத்துல எஸ்விபிசி மாத்திப்போம். அவ்வளவுதான். இனிமே இப்படிதான் கூப்பிடுவோம். ஏன்னா எஸ்ஆர்எம் சிப்ஸ் இதெல்லாம் தான் எல்லாரும் மனசுலயும் பதிவு. சென்னையில போயிட்டு நான் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர புஷத்துலிங்கா சொல்லிட்டு அது எனக்கு அந்த பிராண்டிங் போய் நிற்குமான்னு தெரியல. அதனால எஸ்விபிசி இப்போ எங்க எல்லா இடத்துமே நாங்க எஸ்விபிசி மாத்தப்போம். நெக்ஸ்ட் இது அந்த இனாகரேஷன். நெக்ஸ்ட் இதுதாங்க. நீங்க ஒரு ஒரு அப்பப்போ ஒரு மிஷன் வச்சுக்கணும். அந்த மிஷனை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணணும். இது வந்து எங்களோட மிஷனோட இதுங்க. டைம் ஆயிடுச்சுன்னு நான் வேணும் அப்படிங்கிற வேல்யூஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூஸ் வச்சு உங்க சென்டருக்கு. இதுதான் இப்ப எங்களோட வேல்யூஸ். சர்வ் அவர் கிளைண்ட்ஸ் வித் கைண்ட்னஸ். எத்திக்கல் ஃபிசியோதெரபி அண்ட் ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. செஞ்சுக்கிட்டே வரீங்க முடியலன்னு சொன்னாலும் முடியலன்னு ஒன்று காசரி பண்ண வேண்டியது. அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம்னாங்க வரும்போதே சொல்லுவோம் இது பாருங்க இதனால நாங்கள் இந்த பிரச்சனையும் சரி பண்ணுறோம். சரி பண்ணா நீங்க அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அது மேலே எங்களுக்கு கஷ்டாது. 99% இது வரைக்கும் யாருக்கும் காசு கொடுத்தது முடியன்றது மட்டும்தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணிடுவோம். எத்திக்கலா இருக்கு. அது மாதிரி டிரான்ஸ்பரன்சி இன் ஆல் டிரான்சாக்ஷன். இது கிளீனாக எழுதி போட்டுருவோம் எங்களோட எல்லா இதுலையும். ஏன்னா சார் எனக்கு நீங்க எவ்வளவு வாங்கினீங்க அவங்களுக்கு எவ்வளவு வாங்குறீங்க அவங்களுக்கு 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களோட டிரான்ஸ்பரண்ட் அதுவாங்க அவங்களோட பேஷண்ட்ல நாங்க இவ்வளவுதான் வாங்கிருக்கோம் உங்களோட பேஷண்ட்டுக்கு இவ்வளவுதான் பேஷண்ட்ல நாங்க எழுதி வச்சோம். ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவல். எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. நாங்க எங்களோட கிளைண்ட் எங்களோட ஸ்டாஃப் நான் சொன்னது யாருன்னா நான் ஃப்ரீயா பாருங்கன்னு சொல்றவங்களுக்கு எக்ஸலன்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இது நம்மளுக்கு ஃப்ரீயா பார்த்தா கம்மியா பார்த்தா அவங்க என்னவே அவங்க கொடுக்கல காசு அவங்களுக்கு கூட கொஞ்சம் எதனா குறை வச்சாலும் மூணு மணி நாள் வராம கூட போயிடாம பரவாயில்ல. ஆனா ஃப்ரீயா பார்க்கும்போது ஒழுங்கா பாருங்க ரொம்ப பூவரும் ரொம்ப நல்லாவே பாருங்க அப்படின்னு. இதெல்லாம் தான் நீங்க உங்களோட வேல்யூஸா வச்சுக்கணும். ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ் அதாவது நத்திங் மோ நத்திங் லெஸ் இதுதான் எங்களோட சிங்கிள் எய்ம். யாருக்கும் அதிகமா செய்யாது யாருக்கும் கம்மியா செய்யாது. நெக்ஸ்ட் இதுதான் ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். சைலண்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட் 25 இயர்ஸா நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்கோம். நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க. இது அந்த கனாபாரத்துல சொல்லுவோம். நீங்க ஜெயிச்சிடும் சொன்னா எவ்வளவு கேட்க மாட்டேன். ஜெயிச்சு சொன்னா கேட்போம். இது மாதிரி குட் பீப்புள் ஷுட் ஷோ. யூஸ்வலா வந்து கிரிமினல் தான் கட்டிட்டு இருக்கான் பேட் பீப்புள் தான் கட்டிட்டு இருக்கான். குட் பீப்புள் ஷோ யார் யார் நீங்க நல்லா பண்றீங்களோ தயவுசெய்து பத்துங்க. ஒரு டீமை யூனைட் பண்ணுங்க. இப்ப நானே கூட பழைய சார் சொல்லுவேன் சார் நீங்க அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க. இவங்களால அடுத்த லெவலுக்கு போகணும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈகோலாம் விட்டுருங்க. நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும். இதுதான் உங்களோட காரணம் மாறணும். நான் இத்தனை வருஷத்துல நான் இது மட்டும்தான் ஒழுங்கா செஞ்சுட்டு. நெக்ஸ்ட் இதுதானே
அந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லுறேன்ல சார், உங்க மைண்ட் என்ன சார் குடிட்டு இருக்குன்னா இதான் மைண்ட் அப்படின்னு உள்ள முறி செய் உங்க வாழ்வே ஆச்சு சார். வேற யாரையும் நீங்க போய் கண்ட்ரோல் பண்ண, உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களை நீங்க ஜாலியா அப்படி ராஜா மாதிரி